எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே, இந்த அருமையான உபாச நாளுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த உபாச நாளிலே சில மணி நேரங்கள் உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் எங்களுடைய விண்ணப்பங்களையும் எங்களுடைய ஜபங்களையும் ஏறெடுக்கும் பொழுது பல்லவத்தின் தேவன் தாமியை கேட்டு பதில் அளிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எஸ்ஸர் உபாசித்து ஜெபம் பண்ணினால் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவர்கள் சத்துருக்களை ஜெயித்தார்கள். கர்த்தாவே, பெரிய சந்தோஷம் உண்டாயிற்று. பூரின் பண்டிகை கொண்டாடினார்கள். இவ்விதமாக ஜெபமானது எல்லா சூழ்நிலையும் மாற்றிவிட்டது. சாத்தான் தோல்வியடைந்தான். ஆமான் ஆண்டவரே தூக்கில் போடப்பட்டான். இவ்விதமாக ஆண்டவரே அந்த உபாச ஜெபமானது பெரிய காரியங்களை செய்தது. அந்த ஆண்டவரே நினைவே ஜனங்கள் உபாசித்து ஜெபிக்கும் பொழுது அவங்க மேல் வரந்தான ஆக்கினை தீர்ப்பை நீர் மாற்றி போட்டி, அந்த பட்டணத்தை நீர் பாதுகாத்தி. கர்த்தாவே, உபாச ஜெபமானது தேவ சமூகத்தை எட்டினது. ஆண்டவர், நீர் 40 நாட்கள் வனாந்தரத்திலே நீர் உபாசித்து ஜெபித்து சாத்தானையினுடைய வார்த்தையினாலே ஜெயித்து. கர்த்தாவே, இப்பொழுது நாங்கள் உபாசித்து ஜெபிக்க வேண்டிய டேன் எங்களுக்கு வந்திருக்கிறது. ஒரு நாளிலே ஆண்டவரே எல்லா ஜெபங்களுக்கும் முடிவு ஏற்படும். அந்த நாளுக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எந்த விதமான ப்ரேயர் ரிக்வெஸ்டும் யாருக்கும் இருக்காது. இப்பொழுது நாங்கள் இந்த உலகத்திலே ஜீவிக்கிறோம். இந்த உலகம் பொல்லாத உலகமாயிருக்கிறது. வாழ்க்கையிலே ஆண்டவரே நல்ல காரியங்கள் கெட்ட காரியங்கள் மாறி மாறி வருகிறது. ஒரு கான்ட்ராஸ்டாக எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் வந்து ஜெபத்திலே காத்திருந்து எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும் என்று அறிந்திருக்கிறோம். ஒரு நாளிலே காலமானது எட்டர்னிட்டியோடு மெர்ஜ் ஆகும் என்று அறிந்திருக்கிறோம். அப்பொழுது எங்களுக்கு எந்த ப்ரேயர் ரிக்வஸ்டும் இருக்காது. இந்த மாம்சத்திலே நாங்கள் ஜீவிக்கும் வரைக்கும், இந்த உலகத்திலே நாங்கள் வாழும் வரைக்கும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சபையாருக்கும் அதிக ஜெபங்கள் இருக்கிறது, விண்ணப்பங்கள் இருக்கிறது. நீர் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறேன். மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் ஜெபிக்க வேண்டும். நீர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணி நீர் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நீ ஜெயித்தீர். மரணத்தை ஜெயித்து 3வது நாளில் உயிர்த்தெழுந்தீர். கர்த்தாவே, எங்களுக்கு ரேப்சர் நீர் வைத்திருக்கிறீர். பாடி சேஞ்ச் அண்ட் ரேப்சர் வச்சிருக்கிறீர். அது வரைக்கும் நாங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் 4வது சனிக்கிழமை உபாச ஜபத்தை விடாதபடி செய்வதற்கு எங்களுக்கு நல்ல சூழ்நிலை தருவீராக. கர்த்தாவே, எங்களுக்கு அவ்விதமான வாஞ்சையை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த தினத்திலும் உபாசித்து வந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களுடைய ஆகாரத்தையும் எங்களுடைய வீட்டையும் நாங்கள் விட்டு தேவ சமூகத்திலே வந்து சில மணி நேரங்கள் காத்திருக்கும் பொழுது நாங்கள் புதிய பலனை பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு செல்ல உதவி செய்யும். அன்னாள் வந்து துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அவள் வீட்டுக்கு திரும்பி போனாள். அவள் கேட்டதை நீர் அருளி செய்தீர். அதே கர்த்தர் இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறீர். பழைய ஏற்பாட்டின் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறீர். கர்த்தாவே, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் சோர்ந்து போகாதபடி எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் ஜெபத்தில் இருந்து ஜெபத்தினாலும் வார்த்தையினாலும் எல்லாவற்றையும் ஜெயிக்க எங்களுக்கு பலத்தை தருவீராக. ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். இந்த ரேப்சருக்கு இந்த உபாச ஜெபங்களை ஆயத்தப்படுத்தட்டும். வாஞ்சியோடு வந்திருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கூட்டிச் சேர்ப்பீராக. அடியேனை பலப்படுத்தும். சிறிது நேரம் உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். எங்களுடைய விசுவாசம் வளருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கட்டும். கர்த்தாவே, நீர்தாமே இந்த ஆண்டவரே சபையை ஆசீர்வதியும். இது அடியேனை ஆண்டவரே நீர் பயன்படுத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே சில வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. அது ஆண்டவரே அந்த வார்த்தையை நிறைவேற்றும். பசுத்த ஆவியே வார்த்தையை உயிர்ப்பிக்கிறது. அந்த வார்த்தையானது வெறும் வார்த்தையாக அல்ல. கர்த்தாவே, அது லிவிங் வேர்டாக எங்கள் வாழ்க்கையில் மாறட்டும். ஆசீர்வதிப்பீராக. இரக்கமாயிரும். துதிகன மகிமையெல்லாம் உமைக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
41:31. ஏசாயா 41:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவளோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் எடுத்து எழும்புவார்கள். ஏசாயா 40:31. But they that wait upon the Lord shall renew their strength. They shall mount up with wings as eagles. They shall run and not be weary. And they shall walk and not faint. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலன் அடைவார்கள், புது பலன் அடைவார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்றால் 29 வாசிக்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலத்தை கொடுப்பார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். ஆண்டவர் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், புது பலன் தருகிறவராக இருக்கிறார். சோர்ந்து போகிறவர்களுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவர், உடம்பில் சென்த் இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் சென்த்து கொடுக்கிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இளைஞர் வாலிபருக்கு நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும், வயசாகும் பொழுது ஸ்ட்ரென்த்து குறையுது. ஆனால் அந்த இளைஞர்கள் கூட சோர்ந்து போவார்கள், இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அவங்க ஸ்ட்ரென்த்து சில நேரங்களில் ஃபெயிலியர் ஆகிவிடும். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், காத்திருக்கிறவர்கள் என்றால் ஜெபிக்கிறவன் அர்த்தம். தேவ சமூகத்திலே தினமும் ஜெபிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறவர்கள் அவர்கள் வந்து புது பலன் அடைவார்கள். அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து, ரினியூ தேர் ஸ்ட்ரென்த், புது பலனை அவர்கள் அடைவார்கள். அவர்கள் கழுகுகளைப் போல சட்டையில் எடுத்து எழும்புவார்கள். கழுகு வந்து இளமையாக மாறும். அந்த பறவையினுடைய விசேஷித்த காரியம் என்னவென்றால், ஓல்டு ஈகிள் வந்து அது கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது அது கொஞ்ச நாள் அது மலையில் போய் ஒன்றும் சாப்பிடாமல் உபவாசம் பண்ணி அது காத்திருக்கும் பொழுது அது வந்து ஸ்ட்ரென்த்தை ரினியூ பண்ணி கொடுது, இளம் பறவையாக மாறுகிறது. திருப்பி அது என்ன சொன்னால் ஓல்டு ஆகிட்டுன்னா இப்படி தன்னுடைய இளமையை வந்து புதுப்பித்து கொள்ளும். அது கழுகினுடைய விசேஷித்த ஒரு குணம். ஆண்டவர் அதுக்கு அவ்விதமான ஒரு தன்மையை கொடுத்துருக்கிறார். ஓல்டு பேர்டு வந்து யங் பேர்டாக மாறி, தே ஷல் ரன் அண்ட் நாட் பி வியரி, அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், அவள் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் என்று கர்த்தர் விதமான வாக்குத்தத்தமான வசனத்தை கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம வந்து இளமையாக முடியும். யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். ஆனால் கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் என்று சங்கீதம் 103:1-3 வாசிக்கிறோம். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதாகும். ஓல்டாயிரங்க எங்காக மாற முடியும்? ஆண்டவர் விதமான இதோ ப்ராமிஸ் நமக்கு கொடுத்துருக்கிறார். உலகத்தில் எல்லாருமே எங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உலகத்தில் இருக்க எல்லாருமே, பொதுவாக எல்லாரும், அதுக்காக அவர்கள் அதிகமான அழகு சாதனங்களுக்கு தங்களுடைய பணத்தை செலவு செய்கிறார்கள். ஏன் எல்லாருமே டை அடித்து கொள்ளுகிறாங்க? பொதுவாக வந்து 50 மேலே முடி நரைச்சி போகுது, மீசை நரைச்சி போகுது, அதனால் ரொம்ப ஓல்டாக காண்பிக்கும். இதுக்காக அவங்க டை அடிக்கிறாங்க. எதுக்கு டை அடிக்கிறாங்க? பெண்களும் ஆண்களும் டை அடிக்கிறாங்க. அதை வந்து நான் தப்புன்னு சொல்லலை, ஆனால் அங்கே மனசில் என்ன இருக்குது,
மனசில் ஏன் டை அடிக்கணும், அப்படியே விட்டுட்டானே, நான் அப்படியே விட்டுறது. அதனால் நிறைய பேர் டை அடிக்க காரணம் என்னவென்றால் தங்களை இளமையாக காமிக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறாங்க, அல்லது அவங்க வீட்டில் ஒரு மேரேஜ் வருதுன்னா அவங்க அன்னைக்கு அடுத்த நாளே என்ன செய்வாங்க, நம்ம அதுக்கு முந்தின நாளே டை அடிக்கையில் இறங்கிடுவாங்க, காலையிலே டை அடிப்பாங்க. இதனால் எதுக்காக டை அடிக்கிறாங்க, தங்களை இளமையாக காண்பிக்கணும், அவங்களுக்குள்ள ஒரு ஒரு டிசையர் இருக்குது, தங்களை எங்கே காமிக்கணும்னு அப்படின்னு நினைப்பது. நான் அப்படி நினைக்கல, அது ஏதாவது ஒரு சிலர் அப்படிக்கு நினைக்க மாட்டாங்க. ஆனால் மெஜாரிட்டி பீப்புள் என்ன செய்யறது, எப்பவும் நமக்கு ஹேர் வந்து பிளாக்காக இருந்தால் நம்ம எங்கே காமிப்போம், 10 வயசு கம்மியாக காமிக்கும். அதனால் அது நம்ம என்ன நான் சொல்கிறேன்னா, அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னா இளமையாக மாறணும். அது கிறிஸ்டினாக இருந்தாலும் அல்லது அவிஸ்வாசியாக இருந்தாலும் எல்லோரும் நம்ம எப்பவும் இளமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. பார்க்குறவங்களுக்கு நம்ம எங்கே தெரியணும், அல்லது நரைச்சி போனால் முடியலாம், நரைச்சி போனால் நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கிறது காரணம் என்ன, தங்களை எப்பொழுதும் எங்கே தங்களை காண்பிக்கணும். ஆண்டவர் நமக்கு தான் ப்ராமிஸ் கொடுத்துருக்கிறார், கழுகு சமமாய் முன் வயது திரும்ப வாழவிட்டு போகும், ஸ்ட்ரென்த்தெல்லாம் வயசாகும் பொழுது ஸ்ட்ரென்த்தெல்லாம் போயிடுது, இந்த ஸ்ட்ரென்த்தையும் ஆண்டவர் புதுப்பிக்கிறார், ரினியூ தேர் ஸ்ட்ரென்த், புது பலன் அடைவார்கள். நமக்கு ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுத்துருக்காரு, ஒரு நாளில் நம்ம எல்லாருக்கும் அது நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், ஆமி. வேறு வந்து சொல்யூஷனே கிடையாது, தை ஒரு நாள் ஒரு அளவு தான் அது ஸ்டாண்ட் பண்ணும், அது ஒரு வாரம் இருக்கலாம், அதுக்கு பிறகு அதெல்லாம் கலைஞ்சி போகும். ஆனால் பெர்மனண்ட்டு எட்டர்னல் யூத், ஆண்டவர் நமக்கு எட்டர்னல் யூத்து தருகிறார், அது கழுகு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த பறவை தன்னுடைய இளமையை புதுப்பித்துக்கொள்ளும், அதனால் அவிதமான ஒரு பறவையாக இருக்கிறது. அது என்ன செய்யும் என்றால் மலையிலே போய் அது காத்திருக்கும் பொழுது சில நாட்கள் ஆகாரத்தை புசியாதபடி அப்படி அது காத்திருக்கும் பொழுது அந்த எல்லாமே அதை விட்டு போயிடும், இந்த ஓல்டு தன்மைகள் எல்லாமே போயிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யும், அது எங்கே மாறி எங்கே மாறி புது பலன் வர அது கிடைக்கும். ஸ்ட்ரென்த்தையும் ரெஸ்டோர் பண்ணுகிறார், இதை என்ன செய்ய என்றால் அதனுடைய இளமையை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி ஒரு புது பறவையாக போகும், எங்கே அந்த பேர்டு காணப்படும். அதை தான் நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வைத்து போகும், உன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து ரெனியூ பண்ணுவார். இல்லை இளைஞர் கூட இழைப்படைவார்கள், சோர்ந்து போவார்கள், வாலிபர் பிராயத்தில் கூட அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எட்டர்னல் யூத்து தருகிறார். எப்படி கிடைக்குது, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. காத்திருப்பது என்றால் ஜெபம் பண்ணுவதுன்னு அர்த்தம். ராபோஜனாரில் என்ன சொல்லப்படுது, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த நேரத்தில் ஜெபத்தோடு இருக்க வேண்டும். இந்த ராபோஜனாரில் பேசுவது நல்லா கிறிஸ்டினாக இருப்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பேசுவாங்க, அப்படி இருக்கிறவங்களுக்கு தாழ்மை இருக்காது, பாச சொன்ன ஆலோசனையை கேட்க மாட்டாங்க. தேவ சமூகத்தில் வரும்பொழுது ராபோவின் ஆராதனை வந்து பரிசுத்தமான ஆராதனை, அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது, அதில் ஜபத்தோடு இருக்க வேண்டும். அப்பமும் திராட்சரசம் கொடுக்கும் வரைக்கும் ஜபத்தோடு இருக்கணும். கீழே இறங்கி கடைக்கு போகிறது, தெருவில் போகிறது, இதெல்லாம் நல்ல ஒழுங்கு கிடையாது. நம்ம சபை ஒழுங்கு அப்படி கிடையாது. அதனால் நம்ம எல்லாம் பயபக்தியாக இருக்கணும், நம்ம மனசுக்குள்ளே ஜெபத்தோடு இருக்கணும். இப்படி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்பொழுதும் ஜெப சிந்தையாக இருக்க வேண்டும், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இவ்விதமாக இருந்தால் நம்ம நிச்சயமாக நமக்கு வந்து ஆண்டவர் இங்கேயும் ஸ்ட்ரென்த்து தருவார், ரேப்சர் வரும் பொழுதும் எட்டர்னல் யூத் நமக்கு கிடைக்கும். கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், பட் தே தட் வெயிட் அப்பான் த லார்ட், கர்த்தருக்காக காத்திருப்பது, கர்த்தர் நம்ம ஜபத்திலே இருக்கும் பொழுது எப்பொழுதும் ஜபத்தோடு இருப்பது, நம்ம மனசு ஜபத்திலே இருக்கும். சாத்தான் நம்முடைய மனசை வந்து என்ன செய்வான் என்றால், யாருக்காவது நம்ம விரோதமாக இருந்தாங்கன்னா அதை பற்றியே நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். அதனால் அவங்ககிட்ட வந்து நேரடியாக பார்த்து பேசாட்டாலும் நம்ம மனசு அவங்க கூட பேசிக்கிட்டே இருக்கும், நம்முடைய சிந்தை எல்லாமே பல காரியங்கள் வந்து ஆட்கொள்ளுது. அப்படி இல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்டே பேசுகிறது,
சில நேரங்களில் நம்ம தனி ஜபத்தில் நம்ம வந்து தேவனோடு நேராக பேசுறது, வாயை திறந்து ஜபம் பண்ணுவது. மற்ற நேரத்தில் என்னென்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கான்ஸ்டன்ட் ஃபெல்லோஷிப் இருப்பது. நம்முடைய மனசு தேவனோடு பேசிகிட்டு இருக்கும். உங்கள் மனசை நீங்களே யோசித்து பாருங்கள், நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது அது யாருக்கிட்டையாவது பேசிகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த ஆளை பார்க்க மாட்டீங்க, நீங்கள் அந்த ஆள்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம அப்படி ஒரு மனுஷங்கிட்டே நம்ம மனசு வந்து ஆள் அமைதியாக தான் இருப்பார், ஆனால் யாரோ ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருப்பார். அந்த மனசு பேசிக்கிட்டே இருக்கும். அதுக்காக நமக்கு அநேக பிரச்சனைகள் வரும் பொழுது எப்பொழுதுமே நம்ம மனசு வந்து அந்த காரியங்களோடு கூட யோசித்து கொண்டிருப்பது. நம்ம அதெல்லாம் குறைச்சிக்கிட்டு நம்ம தேவனோடு நம்ம மனசு பேசும் பொழுது நீங்கள் ஒன்றும் அமைதியாதுக்கிட்டே நீங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். அவங்க மனசு தேவனோடு பேசுகிறது. ஆண்டவரே, இந்த காரியத்தில் நீர் தான் உதவி செய்யும் அப்படின்னு நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நம்ம வந்து தேவனோடு ஐக்கியப்படுவது தான் காத்திருப்பது, ஜெபம் பண்ணுவது. அப்படி ஜெபம் பண்ணும்பொழுது நம்முடைய ஸ்ட்ரென்த் ஆண்டவர் ரினியூ பண்ணுவார், நம்முடைய இளமையை அவர் ரினியூ பண்ணுவார், நியூ பேடாக அது மாறுகிறது. அதே போல் ஆண்டவர் நமக்கு வந்து புது பலன் தருவார், நமக்கு ஸ்ட்ரென்த் தருவார். அதனால் பிரசங்கத்தின் தலைப்பு ஸ்ட்ரென்தன் மீ, ஆண்டவரே என்னை வந்து பலப்படுத்தும். அதுதான் இந்த உபாச ஜபம். இந்த உபாச ஜபத்துக்கு வரும்பொழுது நீங்கள் தேவனோடு ஐக்கியப்படுவீர். உபவாசம் என்றால் என்ன அர்த்தம் என்றால், உப என்று சொல்லும் பொழுது அது கர்த்தர்னு அர்த்தம். உபவாசம், தேவனோடு வாசம் பண்ணுவது, அதுதான் உபவாசம். இப்பொழுது நம்ம சாம்சனை குறித்து பார்க்கும் பொழுது சாம்சன் வந்து இவ்விதமாக ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், ஸ்ட்ரென்தன் மீ லார்ட் என்று அவன் ஜெபம் பண்ணுறான். அவனுடைய ஜெபம் வந்து தேவனோடு கூட அவனுடைய மனசு பேசுகிறது. இன்னும் ஒரு விசை கத்தாவே என்று சொல்லி அவன் வந்து கத்தரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். அதாவது நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16 29 வாசிக்கலாம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்குபடிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த சிம்சோன் கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். கர்த்தரை நோக்கி 16:28 அண்ட் சாம்சன் கால்ட் அன் டு த லார்ட் அண்ட் செட், ஓ லார்ட் காட், ரிமெம்பர் மீ, ஐ ப்ரே தி அண்ட் ஸ்ட்ரென்தன் மீ, ஐ ப்ரே தி ஒன்லி திஸ் ஒன்ஸ், ஓ காட், தட் ஐ மே பி அட் ஒன்ஸ் அவெஞ்ச்டு த பெலிசன்ஸ் ஃபார் மை டூ ஐஸ். ஆண்டவரே என்னை பலப்படுத்தும், இன்னும் ஒரு விசை கத்தாவே, என் ரெண்டு கண்களுக்காக நான் வந்து ஒரே தீர்வையாக பழி வாங்க என்னை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் சிம்சோன் வந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையில் பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவனுக்கு ஸ்ட்ரென்த்து மறுபடியும் வந்தது. பென்கம் சாம்சனை குறித்து அநேக இடங்களிலே பேசியிருக்கிறார். அவர் பேசினதான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஜட்ஸ் ஒன் மோர் டைம் லார்ட் என்று 1 மாதம் 20 தேதியிலே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த நேரம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த சீனரி எப்படி இருக்கிறது என்றால், சிம்சோனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் வேடிக்கை காட்டும்படியாக அவன் வந்து மேடையில் நிற்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அங்கே ஒரு வெற்றி விழா கொண்டாடுகிறார்கள். சாம்சனை நாம் பிடிச்சு விட்டோம், அவன் கண்களை பிடுங்கி குருடனாக்கி இப்போ வந்து அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ காலம் அவன் வந்து எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டிருந்தான், பெலிஸரை அழித்து நிர்மூலமாக்கி கொண்டிருந்தான். ஆண்டவர் பெலிஸரை அழிப்பதற்காகத்தான் இந்த சாம்சன் நியாயாதிபதியை அனுப்பினார். ஆனால் அவர்கள் எத்தனையோ முறை பிரயாசப்பட்டும் சாம்சனை அவர்கள் மேற்கொள்ள முடியலை.
ஏனென்றால் அவன் மேலே இருந்த அந்த அனாய்ச்சி, அந்த நேசரைட் வவ், நசரேயம், அந்த விரதம் அவன் மேலே இருந்தது. நேசரைட் அனாய்ச்சிங் அவன் பெற்றிருக்கிறான். அவன் வந்து உண்மையுள்ள தேவனாகிய ஜெகோவாவினுடைய மெசஞ்சர், அவன் ஜெகோவாவுடைய சர்வன்ட். அவன் ஒரு ஜட்ஜாக இருந்தான். இப்பொழுது அவர்கள் வந்து அவனை பிடித்து விட்டார்கள். அதனால் எங்களுடைய ஃபிஷ் காட், அவங்க ஃபிஷ் காட், அந்த கடல் கன்னி, அவங்க அதை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். நம்முடைய ஃபிஷ் காட் தான் நமக்கு வந்து யெகோவாவுடைய ஊழியக்காரன் மேலே நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். த விக்டரி ஓவர் ஜெகோவா சர்வன்ட். இப்பொழுது அவன் வந்து மோசமான சூழ்நிலையில் இருக்கிறான். அவங்க ஒரு வெற்றி விழா கொண்டாடுகிறார். அந்த ஃபிஷ் காடுக்காக ஒரு வெற்றி விழா கொண்டாடுகிறார். இங்கே கடற்கரை கன்னி அப்படிம்பாங்க. அதை மாதிரி அவங்க விதமான ஒரு தெய்வத்தை வழிபட்டாங்க. நம்ம தெய்வந்தான் சாம்சனை நம்ம கையில் ஒப்படைச்சிது. அதனால் ஒரு விழா கொண்டாடுவோன்னு சொல்லும் பொழுது அவங்க பெரிய விழா இருக்கிறாங்க. 3000 பேருக்கு மேலே அந்த பில்டிங்கில் இருக்கிறாங்க. அங்கே இராணுவ தளபதிகள் வந்திருக்கிறாங்களாம். அவங்க முகத்தில் நிறைய தழும்பு இருக்குது. யுத்தம் செய்து அவங்க முகத்தில் தழும்புகள்லாம் இருக்குது. அவனுடைய அந்த அந்த யுத்த தளபதி மார்களுடைய ஒய்ஃபெல்லாம் அங்கே வந்திருக்கிறாங்களாம். நிறைய ஜுவல்ஸ் போட்டிருக்கிறாங்க. இப்படி அங்கே நிறைய பிரின்சஸ் வந்திருக்கிறாங்க. அந்த பெலிச நாட்டில் முக்கியமான பிரமுகர்கள் எல்லாமே அவங்களுடைய மனைவியோடு கூட வந்திருக்கிறாங்க. ஒரு சிறு பையன் சாம்சனை வழி நடத்துகிறான். எதற்காக அவங்க ஒரு விழா அவனை வந்து வேடிக்கை காட்டும்படியாக, அவன் இந்த ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டி ஜனங்களை சிரிக்க வைக்கணும் அவன் என்று சொல்லி அவனை வந்து ஒரு அவமானப்படுத்துவதற்காக அவர்களெல்லாம் பிளான் பண்ணி அந்த கூட்டத்தில் அவனை வர வைக்கிறாங்க. அப்பொழுது ஒரு சிறு பையன் வந்து அவனை வழி நடத்துகிறான். அந்த சிறு பையன் அவன் சொல்லுகிறான், அந்த பில்டிங்கை ரெண்டு தூண் வந்து தாங்கிட்டுருக்கு, அந்த தூணு பக்கத்தில் என்னை கொண்டு போய் விடு, நான் கொஞ்சம் சாஞ்சிக்கிட்டு இருக்கணும், நீ கொண்டு விடுன்னா ஒரு சிறு பையன் வந்து அவனை வழி நடத்தி கொண்டு போகிறான். அந்த சிறு பையன் யாருன்னா அனாய்டட் ப்ரீச்சர்ஸ். சாம்சன் வந்து ஜட்ஜாக இருக்கிறான். இதை இன்னைக்கு வந்து அந்த சிறு பையனுடைய ஊழியம், பாஸ்டர் ஊழியம், ஆண்டவர் பிறந்த பெண்காமை எடுத்துக்கொண்டார். அனாய்டட் மேன், அந்த அனாய்டட் மேனை ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இப்பொழுது ஒரு சிறு பையன் அங்கே வழி நடத்துகிறார். பெர்னாம ஆண்டவர் சொன்னார், கோ டு சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் தென் கோ டு இந்தியா அப்படின்னு சொன்னார். சிலர் வந்து அவரை மிஸ்கைட் பண்ணிட்டாங்க. முதல்ல இந்தியாவுக்கு போகலாம், பிற ஆப்பிரிக்காவுக்கு போகலான்னு சொல்லி அதில் அவர் என்ன செய்தார் என்றால் அங்கே இந்தியாவுக்கு வந்துட்டார். அதனால் வர இடத்துல போர்ச்சுகீஸ் என்ற இடத்துல வரும்பொழுது அவருக்கு என்ன ஏற்பட்டது என்றால் உடம்பு சரியில்லாமல் அமீபா என்ற வைரஸ் ஃபீவர் ஏற்பட்டு அந்த வைரஸ் ஃபீவர்னால் செத்து போவோங்கிற நிலைமை ஆகிவிட்டது. டிசென்ட்ரி விதமான சூழலை ஏற்பட்டது. அதனால் இப்போ பெண்ணா சொன்னார், எங்கள் கத்தர் சொல்லுகிறார், நீ வந்து நான் சொன்னதை கேட்காம நீ மனுஷன் பேச்சை கேட்டு போனனால நீ இதனுடைய கிரயத்தை செலுத்தி தான் ஆகணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பின்பு அப்பொழுது பிரதர் பென்காஸ் சொல்கிறார், ஆண்டவரே நான் கீழ்ப்படியாமல் போயிட்டேன், அதனால் என் மேலே இருக்கிற அனாய்டிங்கை வந்து இன்னொருத்தர் மேலே வச்சு அவங்க இந்த ஊழியத்தை கண்டினியூ பண்ணட்டும், நான் வந்து பாத்திரவான் இல்லை அப்படின்னு பிரதர் பென்காஸ் அறிக்கை செய்கிறார். யாரும் அப்படி அறிக்கை செய்வாங்களா? அவருக்கு தெரியுது அவர் சாதாரண ஆள் தான். பிரதர் பென்காஸ் ஒரு சாதாரண ஆள் தான். நம்மளை போல் ஒரு பாடுள்ள மனுஷன்தான். எலியா நம்மை போல் பாடுள்ள மனுஷன். எலைஜா அனாய்டிங் இருக்குது, மோசஸ் அனாய்டிங் இருக்கிறது, சன் ஆஃப் மேன் அனாய்டிங் இருக்குது. இப்படி மூணு ஊழியமும் ஒரு மனுஷனுக்குள்ள ஆண்டவர் வச்சுருக்கிறேன். இல்லை மோச என்ன செய்தாரோ அதே தான் செய்வார். ஃபஸ்ட் எக்ஸைடஸ், பிறகு பென்காம் வந்து தேர்ட் எக்ஸைடஸ். எலைஜா இதோ பெரிய ப்ராஃபட், கர்த்தரே தேவன் என்பதை அங்கே கர்மேல் பருவத்திலே நிரூபித்து காண்பித்தார். அதே போல் தான் பிரதர் பென்காம் பாம்பேயில் வரும்பொழுது இந்த குருடனை வந்து யாராவது கண்ணை தரங்க, நான் உங்கள் கடவுளை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார்.
நான் என்னுடைய ஆண்டவரை நாமத்தில் இவனுடைய கண்களை திறந்தால் நீங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களோ. 500,000 பேர் அந்த கூட்டத்தில் வந்திருக்கிறாங்க. 1954 ஒருத்தரும் முன் வரல. 17 மத தலைவர்கள் ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அந்த மத தலைவருக்கு சவால் விடுகிறார். சவால் விடுனா ஒருத்தரும் கூட என்ன செய்யலை, முன் வரல. அப்பொழுது அந்த குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. இப்போ பென்காம் ஜெபிக்கும் பொழுது திறக்கப்பட்டோடனே எல்லா மத தலைவரும் அவர் காலில் விழுந்தார். அதான் எலஜா ஸ்பிரிட். எலஜா கத்தர் தெய்வமா பாகால் தெய்வமா என்கிற அக்கினினால் பதில் கொடுக்கிறவரே உண்மையான தேவன் என்று சொல்லும் பொழுது ஃபயர் வந்தது. அந்த பலியின் மேலே சந்து சந்தாக துண்டித்து வைத்து தண்ணீரை ஊற்றி வாய்க்காலெல்லாம் தண்ணீரால் நிரப்பி கத்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஃபயர் கேம் ஃப்ரம் ஹெவன். Fire came down from heaven and consumed the sacrifice. அது பலியை பச்சித்து போட்டோடனே எல்லோரும் கத்தரே தேவன் கத்தரே தேவன் நீ அங்கே முகங்குப்புற விழுந்தார்கள். அதே தான் பிரதர் பென்காம் வந்து பாம்பேயில் செய்தார். எலஜா ஸ்பிரிட், சன் ஆஃப் மேன் அனாயிட்டிங், இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்துவது. ஃபர்ஸ்ட் புல், செகண்ட் புல், தேர்ட் புல், அது இயேசு கிறிஸ்து ஊழியத்தில் இருந்த அதே 3 புல்ஸ் அங்கே வரும் பொழுது அவருக்கு சன் ஆஃப் மேன் அண்ட் கிரேட்டஸ்ட் அநைட்டட் மேன், அதிகமான அபிஷேகம் பெற்றவர் பிரதர் பென்காம். எல்லா தீர்க்கதரிசியை காட்டிலும் அதிக அநாய்ட்டிங், பைபிளில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசிகள் எல்லாரை விட அதிகமான அநாய்ட்டிங் பெற்றவர். அதனால் அவர் சாதாரண ஆள் தான், ஆனால் அவர் மேலே இருக்கிற அநாய்ட்டிங் வந்து கிரேட்டஸ்ட் அநாய்ட்டிங். இன்றைக்கி அதே அநாய்ட்டிங் தான் நான் மேலே வந்திருக்கு. ஹல்லேலூயா. நம்ம சன் ஆஃப் மேன் அநாய்ட்டிங் பெற்றிருக்கோம். மனுஷகுமாருடைய ஊழியம் மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த ஊழியம் பிரைடு மூலமாக கண்டினியூ ஆகி கொண்டிருக்கிறது. அதனால் கத்தரே தேவன் என்று அங்கே நிரூபித்து காண்பித்தார். நம்ம தேசத்தில் வந்து நிரூபித்து காண்பிச்சிருக்கிறார். அந்த பரிசுத்தவான் அந்த தீர்க்கதரிசி வந்து நம்ம நாட்டுக்கு ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். அதனால தான் நீங்களும் நானும் இன்றைக்கி இந்த கடைசி கால ஊழியத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்தியாவை நேசித்திருக்கிறார். ஒரு சீசனே அனுப்பியிருக்கிறார். தோமா இந்த சீசனே அனுப்பி சென்னைக்கு வந்திருக்கிறார். தோமா பிரதர் பென்காம் வந்து பாம்பேக்கு வந்திருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாத, இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார். ஆமென். அவருக்கு அவர் பெற்ற அனாயிட்டி கிரேட்டஸ்ட் அனாயிட்டி. அதனால் அவர் தப்பு செஞ்சிட்டாரு. மனுஷங்க பேச்சை கேட்டு அவ்விதமாக ஒரு சின்ன வார்த்தை கூட ஆண்டவர் சொன்னால் மாறக்கூடாது, அதை மீறக்கூடாது. ஆண்டவர் அதை கணக்கில் வச்சிட்டு இருப்பார். அதனால் அவருக்கே ஒரு சிக்ஷையை கொடுத்து சாகுபடியான தருணம் வந்தது. அதனால் என்ன செய்தால் இப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே என்னுடைய அனாய்ட்டிங்கை வந்து இன்னொருத்தர் மேலே வை. அப்போ யாராக இருந்தாலும் அந்த அனாய்ட்டிங் தான் முக்கியமானது. அந்த அனாய்ட்டிங் தான் முக்கியம். அனாய்ட்டிங் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மனுஷன் தான். யாராக இருந்தாலும் சரிதான், நம்ம அனாய்ட்டிங் பெறலன்னா சாதாரண மனுஷன். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடைய நல்ல என்று சொல்லப்பட்டிருக்கும். இல்லை, ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷித்த அனாய்ட்டிங் தந்திருக்கிறார். அந்த அனாய்ட்டிங்கை வந்து வேற ஒருத்தர் மேலே வச்சா அவங்க அதே மாதிரி ஊழியத்தை செய்வாங்க. இவர் சாதாரண மனுஷனாக, என்னைக்கு அனாய்ட்டிங் போச்சோ அன்னைக்கு பிறகு பென்காம் கூட சாதாரண மனுஷன் ஆகியிருப்பார். ஆனால் ஆண்டவர் அப்படி அவர் ஆவியை எடுக்கலை. அவர் வந்து வச்சுட்டு உடனே உடனே எடுக்க மாட்டார். அவர் வந்து லாஸ்ட் எல்லைக்கு போனால் தான் எடுப்பார். சாம்சன் வந்து ஆண்டவர் ஆவியை எடுக்கலை. அவன் வந்து தவறுகளை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் அனாய்ட்டிங் எடுக்கலை. கடைசியாக நசரைட்டு பாபா மீறும் பொழுது அவனுடைய தெளிலால் வந்து அவனுடைய அந்த இதை நம்ம தலைமையிலே சிறைக்கும் பொழுது அவன் என்னால் போல் நமக்கு ஸ்ட்ரென்த் இருந்துச்சுன்னு நினச்சான். இப்பொழுது அவன் வந்து எல்லைக்கோட்டை தாண்டி விட்டான். அப்பொழுது ஆண்டவர் அந்த அனாய்ட்டிங் எடுக்கும் பொழுது பெலிசர்கள் அவனை பிடிக்க முடிஞ்சது. அல்லது சாம்சனை ஒரு காலம் பெலிசர்கள் வந்து மேற்கொள்ள முடியாது. அவரை சாம்சனை வந்து இதை கைது செய்ய முடியாது, கண்களை பிடுங்க முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அனாய்ட்டிங் தான். அதே போல் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் மேலே இருக்கிற அனாய்ட்டிங்கை எடுத்து போடாதே. தாவீது சொன்னால் நம்முடைய பசு தாவியை என்னை விட்டு எடுத்து போடாதேன்றோம். அந்த அனாய்ட்டிங் தான் முக்கியம். அதனால் அவன் மேலே அனாய்ட்டிங் இருக்கும் வரைக்கும் ஒன்றும் செய்ய முடியாது. அவனுடைய ஸ்ட்ரென்த்து அவனை விட்டு போகலை. இப்பொழுது அந்த அனாய்ட்டிங் போன உடனே அவனுடைய ஸ்ட்ரென்த்து அவனை விட்டு போய்விட்டது. அதே சரீரம் தான் இப்போ இருக்குது, அதே ஷோல்டர் தான் இருக்குது.
அதே கை தான் இருக்கிறது, எல்லாமே அதே உடம்பு தான் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லை, அந்த பலம் இல்லை. ஏன் பலம் போச்சு? அந்த அனாய்ச்சிங் அவனை விட்டு போனதுனால. அருமையான நம்ம ஆவிக்குள்ளே எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும். நம்முடைய செய்கிற காரியங்களில் எல்லாத்தையும் யோசித்து பார்க்கணும். பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக நம்ம செய்யக்கூடாது. அதனால் அவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக ரொம்ப நாள் செய்தான், உடனே ஆண்டவர் எடுக்கலை அனாய்ச்சிங். அதனால் என்னால் போல் நமக்கு அந்த அனாய்ச்சிங் இருக்குதான்னு நினச்சான். சிம்சோனே பெலிசர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள் தெளிவாக சொல்லும் பொழுது அவன் ரெண்டு மூணு தடவை அவனை பிடிக்க முடியல, இழுத்துட்டு போயிட்டான். ஆனால் கடைசியாக வந்து அவனுடைய தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு சிம்சோனே பெலிசர்கள் உண்மையில் வந்து விட்டார்கள் சொல்லும் பொழுது என்னால் போல் நம்ம போயிடலாம், இதுவரைக்கும் நம்மளுக்கு அனாய்ச்சிங் போகலை, ஆனால் என்னால் போல் ஓடிடலான்னு நினைக்கும் பொழுது அவனால் ஓட முடியல. அவனுடைய ஸ்ட்ரென்த்து அவனை விட்டு போயிடுச்சு, அவனுடைய அனாய்ச்சிங் அவனை விட்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. இப்பொழுது எப்படி நான் ஹெல்ப்லெஸ் கண்டிஷனில் இருக்கிறேன். சோல் இஸ் பேர்த் ரைட் அண்ட் ஹியர் இஸ் டு எ மாஸ் ஆஃப் மெஷினரி வித் நோ ஸ்ட்ரென்த். இப்பொழுது அவனுக்கு நோ ஸ்ட்ரென்த், அவனுக்கு ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறான், பிளைண்டாக இருக்கிறான், அவன் வந்து டிஃபீட்டடாக இருக்கிறான், தோல்வி அடைந்தவனாக இருக்கிறான். அதே போல் இன்றைக்கி லவோதிக்கா சபையானது பிளைண்டாக இருக்கிறது, அது தன்னை ஐஸ்வர்யம் உள்ளதென்று நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நிர்பாக்கியம் உள்ளதும் பரிதபிக்கப்பட்டதுமாக காணப்படுகிறது. நோ ஸ்ட்ரென்த், லாஸ் இஸ் ஸ்ட்ரென்த், டுக் இஸ் ஐசைட், இது அவனுடைய பார்வை அவர்கள் எடுத்து விட்டார்கள். இப்பொழுது அவன் வந்து ரெப்ரோச், அவமானப்படுகிறான், டிஸ்கிரேஸ், ஒரு அவமான சின்னமாக இருக்கிறான். அவனை வந்து வேடிக்கை காமிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு வரும்பொழுது ஒரு சிறு பையன் அதை நடத்துகிறான். இதுதான் இப்பொழுது இருக்கிற மினிஸ்ட்ரி. இன்றைக்கு மினிஸ்ட்ரி பிரதர் பென்காம் ஆண்டவர் எடுத்துக்கொண்ட பிறகு அந்த ஊழியமானது மணவாட்டி மூலமாக கண்டினியூ ஆகிக்கொண்டிருக்கு. ஃபாலன் சர்ச், இன்றைக்கி வந்து சிம்சோன் எப்படி விழுந்து போனானோ அதே போல் சபையானது விழுந்து போய்விட்டது. அவன் ஒரு பப்ளிக் எக்ஸாம்பிளாக இருக்கிறான். இங்கே வாரியர்ஸ் எல்லாருமே அங்கே வந்து விழா கொண்டாடும்படியாக வந்திருக்கிறார்கள். லேடிஸ் நிறைய ஜுவல்ஸை போட்டிருக்கிறாங்க. இப்பொழுது அனாயிட்டட் சர்வெண்ட்டாக இருந்தவன் இப்பொழுது அவன் வந்து அந்த நஸ்ரேட் பாபா அவன் மீறி விட்டதுனாலே அவன் பிளைண்டாக இருக்கிறான். மேக்கிங் ஃபன் வித் ஹிம், அவனை வச்சு வேடிக்கை காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. நசரேட் அந்த பிளஸ்ஸிங் அவன் மேலே இல்லை, ஹெல்ப்லெஸ் கண்டிஷன். அதை இப்பொழுது அவன் நினச்சி பார்க்குறான். ஒரு நாளில் வந்து ஒரு பச்சை தாடையெலும்பு, கழுதையின் தாடை எலும்பை வைத்து 1000 பேரை கொன்று போட்டான். அந்த பெலிசரில் ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. இந்த தாடை எலும்பை வச்சு அவன் அடித்தான்னா அது சுக்குநூறாக போகும். ஆனால் அவங்கள அடிக்கும் பொழுது இதை அவங்க கீழே விழுந்தாங்க. அந்த பென்கான் சொல்லுகிறார், அந்த தாடை எலும்பில் பல்லுலாம் இருக்கும், ஒரு பல்லு கூட கீழே விழலையாம். அவன் அடிக்கும் பொழுது அந்ததுலேருந்து ஒரு பல்லு கூட கலந்து விழலை. ஆனால் அவங்க அடிபட்டு செத்து கிடக்கிறாங்க. 1000 பேரை ஒரு கழுதை தாடை எலும்பை வைத்து அவன் சாகடிக்கிறான். அதை 1000 பேரை சாகடிச்சிட்டு அதுக்கு பிறகு அந்த கழுதை தாடையிலுமில்ல ஒரு பல்லு கூட விழலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஒவ்வொரு முறை ஸ்ட்ரக் பண்ணும் பொழுது பசுத்த ஆவியானவர் அவங்கள ஸ்ட்ரக் பண்ணுறார். அல்லேலூயா. தேவனுடைய கரத்தில் ஒரு தாடை எலும்பு, அந்த அவனுடைய கரத்தில் ஒரு தாடை எலும்புக்கு ஆண்டவர் அதை பயன்படுத்தினார். ரொம்ப லிட்டில் திங்ஸ், ரொம்ப அற்பமான காரி. அதே போல் நீங்கள் வந்து அனாயிண்டட் பீப்புளாக இருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஒரு சின்ன ஆளாக இருந்தாலும் அற்பமான ஆளாக இருந்தாலும் உங்கள் தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுக்கப்படும் பொழுது உங்கள் லைஃப்பை ஒப்படைச்சின்னா ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆமீன். அப்பொழுது ஒவ்வொரு முறை அவன் அடிக்கும் பொழுது இதை நினைச்சு அவன் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறான். ஆண்டவர் வந்து அந்த பரிசுத்த ஆவியினாலே அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். அங்கே எல்லாம் செத்து கிடக்கிறாங்க. அதன் பின்பு என்னச்சா தெளிலால் வந்து கயிறுனால் கெட்ட வைக்க அவனை கட்டி விட்டார். அப்பொழுது அந்த கயிறுலாம் அருந்து போகிறது. அவங்க காசா பட்டணத்துக்கு போகிறான். இன்றைக்கும் காசா இருக்குது, எல்லாமே பைபிள் சம்பந்தமான பேர் தான்.
அங்கே கேட்டை பூட்டி போட்டுட்டாங்க. இவன் ராத்திரியில் எழும்புறோம், அந்த கேட்டை வெண்கல கேட்டை வந்து தோல் மேலே சுமந்துக்கிட்டு மலை உச்சியில் போயிடும். நம்ம மலையில் சும்மாவே ஒரு வெயிட் இல்லாமல் ஏறினா கூட மூச்சு வாங்கும். அவன் பயங்கரமான வெயிட்டை ஒரு அந்த கேட்டை ஆட்டி தோல் மேலே வச்சு மலை உச்சியில் கொண்டு போட்டுட்டான். யாராவது செய்ய முடியுமா? பரிசுத்தாவி அனாயிட்டடு, அவன் மேலே அனாயிட்டிங் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் அப்படி அனாயிண்டட் பெற்ற மனுஷனுடைய பாதையில் எதுவுமே வந்து தடை செய்ய முடியாது. நோ நத்திங் கேன் ஸ்டாண்ட் இன் இஸ் வே. அவனுடைய வழியில் அந்த கேட் அங்கே இருக்க முடியாது. ஆண்டவர் தடைகளை நீக்கி போடுகிறான். அந்த அயன் கேட்ஸை வந்து தூக்கிட்டு போயிட்டான். இப்பொழுது அவன் வரும்பொழுது ஒரு லயன் அங்கே வருகிறது. லயன் வந்து கோபமாக அவன் மேலே சீறி பாய நினைக்கும் பொழுது ஒரு ஆட்டுக்குட்டியை வந்து தாடையை கிழிச்சு போடலை, ஒரே கிளியாக கிழிச்சு போட்டுட்டான். எப்படி ஒரு சாதாரண மனுஷன் செய்ய முடியும்? அந்த அனாய்ச்சிங்க தான். பென்காமி என்ன அப்படி அவ்வளோ அற்புதங்களை செய்ய முடிஞ்சது? இதயத்தின் ரகசியத்தை வெளிப்படுத்த முடியுது. இவ்வளோ சத்தியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்திருக்கார். 1200 புஸ்தகத்தில் சத்தியம் இருக்கு. எப்படி அது? அவரால் கிடையாது. 7th grade தான் படிச்சிருக்கிறார். என்னென்னா அந்த ஹோலி ஸ்பிரிட் அனாயிட்டிங் அவருக்குள்ளே இருக்கு. அதனால் நம்ம அந்த அனாயிட்டிங் நமக்குள்ளே இருக்குதான்னுங்கிறத பார்க்க வேண்டும். அது எப்படி அனாயிட்டிங் வருகிறது? ஜபத்தில் காத்திருக்கும் பொழுது அனாயிட்டிங் வருகிறது. பைபிள் படிக்கும் பொழுது அதில் என்ன சொன்னால் நமக்கு விசுவாசம் வரலாம், நமக்கு இன்டெலிஜென்ஸ் வரலாம். தீர்க்கதரிசி செய்தியை படிக்கும் பொழுது நமக்கு இன்டெலிஜென்ஸ் வரலாம், ஃபெய்த் வரலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஜபம் இல்லைன்னா அனாயிட்டிங் இல்லை. நம்முடைய மெசேஜில் நிறைய ப்ரீச்சர்ஸுக்கு வந்து ஜபம் கிடையாது. அநேக சபையிலே விதமான உபாச ஆராதனை கூட கிடையாது. ஆனால் ஜபத்தை நெக்லெக்ட் பண்ணுறாங்க. ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஒரே பிரசங்கம்தான். புதன்கிழமை பைபிள் ஸ்டடி, ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆராதனை, அங்கே பிரசங்கம், ஈவினிங் சர்வீஸ் கிடையாது. நிறைய சபையில் அப்படி தான் இருக்குது. இவங்க ஜபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. நம்ம கத்தருக்கு காத்திருந்தால் தான் அதை பெற முடியும், அனாயிட்டிங் பெற முடியும். ஒரு பாஸ்டர் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும், அதே சமயத்தில் அவர் ஜபத்தில் இருக்கும். அந்த ஜபத்தில் இருந்தால் தான் அனாய்ட்டிங் வரும். இதோ சாம்சன் வந்து இப்பொழுது அவன் ஜபிக்க வேண்டிய நேரம் வந்தது. அதனால் கத்தனை நோக்கி கூப்பிட்டு இன்னும் ஒரு விசை கத்தாவே, இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்கும். நான் முன்னால் நீர் என்னை பயன்படுத்தினீர், இப்பொழுது நான் வந்து டிஃபீட்டட் கண்டிஷனில் இருக்கிறேன், பிளைண்டாக இருக்கிறேன், நான் ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிறேன். இந்த சேலஞ்ச் இப்பொழுது எனக்கு முன்னால் ஒரு சேலஞ்ச் இருக்கிறது. இந்த சேலஞ்சை வந்து இப்பொழுது என்னால் சந்திக்க முடியல. ஐ கேனாட் ஃபேஸ் தி சிச்சுவேஷன். இந்த சூழ்நிலையை என்னால் சந்திக்க முடியலை, எனக்கு வந்து பலம் இல்லை, என்னை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணு ஆண்டவரே என்று அவன் ஜெபிக்கிறான். சபையானது லவோதிக்கா கண்டிஷனில் இருக்கிறது. சபை வந்து அனாய்ட்டிங்கை இழந்து விட்டது. அவன் இந்த சாபன சபைகள் லவோதிக்கா நிலையில் இருக்குது, எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனால் பிளைண்டாக இருக்கிறது, ரெச்சடாக இருக்கிறது, பரிதபிக்கப்பட்டதாக இருக்குது, அது ஃபுவராக இருக்கிறது, அது நேக்கடாக இருக்கிறது. ஆனால் சபையார் அந்த சாபன சபைகள் லவோதிக்கா கண்டிஷனில் இருக்கிறது. ஆனால் தங்களை அவர்கள் ரிச் என்று நினைக்கிறார்கள், எனக்கு எந்த குறையும் இல்லை என்று நினைக்கிறார்கள். உலகப்புறமான ஐஸ்வர்யமுள்ள சபையாக இருக்குது, ஆனால் அனாய்ட்டிங் இல்லை. சாம்சன் இப்பொழுது யோசிக்கிறான், ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இந்த சூழ்நிலையை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, அது வந்து எனக்கு இந்த அனாய்ட்டிங் எனக்கு திரும்ப வர வேண்டும். அதனால் எனக்கு ஒரு கிரேட்டஸ்ட் நீடு இருக்குது. Thinking about all the great victories. இவ்வளோ நாளும் எனக்கு பெரிய விக்டோரியை கொடுத்தீர், ஆனால் நான் அதை இழந்து போயிட்டேன். என்னை வந்து நீர் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எனக்கு அந்த ஸ்ட்ரென்தன் என்னை வந்து பலப்படுத்தும் என்று அவன் ஜெபிக்கிறான். ஜனங்கள் எல்லாரும் அவனை வேடிக்கை பார்க்குறாங்க, என்டர்டைன்மெண்ட் பண்ணுறாங்க. இதனால் இது வந்துச்சுன்னு யோசிக்கிறான். அவன் வாழ்க்கையிலேயே ஏற்பட்ட தவறு அந்த சீக்கிரட்டை வந்து தெலிலால்கிட்ட சொன்னது. அந்த சீக்கிரட்டை நீ சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவங்க இந்த சாம்சனுக்கு எப்படி பலம் வந்தது?
இந்த மகா பலன் எப்படி வந்தது? அது அனாய்த்திங்கில் இருக்கு. அதனால் ஏழு ஜடைகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நமக்கு ஆண்டவர் மிகத்தான வெளிப்பாடை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழு சபை காலங்கள், ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு தண்டர்ஸ், ஏழு வயல்ஸ். இந்த சீக்ரெட் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்க எல்லா சிம்பிள் ஃபார்முக்கும் பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி மூலமாக முத்திரைகளை திறந்து நமக்கு தேவ ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவன் ரகசியத்தை சொல்லிட்டான். ஆண்டவர் நம்ம இன்றைக்கி கடைசி காலத்தில் இந்த ரகசியத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாம் 777. அது எவ்வளோ நாளைக்கு அவனுடைய தலையிலிருந்து அந்த ஜடைகள் தொங்கி கொண்டிருந்ததோ அது வரைக்கும் அனாய்த்திங் அவனை போகலை. இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷத்தை ஆண்டவர் நமக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறார். பழைய ஏற்பாடு ஷேடோ, புதிய ஏற்பாடு வந்து அது சப்ஸ்டன்ஸாக இருக்கிறது. அந்த வெளிப்படுத்தின விசேஷம் வந்து என்ன ரெண்டையும் சேர்த்து அதில் இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்க ஷேடோ எல்லாமே, அந்த சிம்பல் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. எல்லாமே ஒவ்வொரு சாப்டரை நீங்கள் படித்தீங்கன்னா அது பழைய ஏற்பாட்டில் இருக்கு. குத்துவிளக்கு அங்கே தான் இருக்கு. அதனால் எல்லாம் ரெண்டு முழு பைபிளும் வந்து வெளிப்படுத்த விசேஷத்தில் வந்து அது காண்பிக்கப்படுது. அதனால் அது தெரிஞ்சுன்னா நம்ம பைபிளையே தெரிஞ்சிருவோம். தேவ ரகசியத்தை ஆண்டவர் இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது அவன் வந்து ஒரு கைதியாக இருக்கிறான். அவங்க வந்து அவனை வேடிக்கை பார்க்கும்படியாக வைத்திருக்கிறாங்க. எதனால் அந்த சீக்ரெட்டை சொன்னதுனால். இன்றைக்கி வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, முத்திரை போடாதங்கிறார். தானியலை பார்த்து முத்திரை போடாத அப்படின்னு சொல்கிறார். தானியல் 12:6. அதான் ஏழு இடிகள் சத்தமிட்டு முழங்கின, ஆனாலும் இடி முழக்கங்கள் சொன்னதை நீ எழுதாமல் அதை முத்திரை போடுன்னு சொன்னார். இப்போ முத்திரை போடாண்டாம் அப்படிங்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:8-9 வாசிக்கலாம். யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்ட போது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார். உன்னோடும் சகோதரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கைக்கொள்ளோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புத்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம். இப்போ முத்திரை போடாண்டாங்கிறார். ரகசியத்தை ரகசியமா வைக்காத, இப்போ சொல்லுங்கிறார். அவன் ஏசபேல், அவன் வந்து ஜேசபேல் அங்கே தெளிலால்கிட்ட சொன்னான். இப்போ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கிறார். ஏழு இடி முழக்கங்களை என்ன சொன்னது, அந்த வெளிப்பாடுகள் எல்லாத்தையுமே நீ சொல்லு. ராப்சர் சமீபமாக இருக்கிறது, அதனால் காலம் சமீபமாக இருக்கிறது, முத்திரை போட வேண்டாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு அப்படி சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு கேருபீன்களும் சுடரொளிப்பட்டையும் இந்த ஜீவ வச்சத்துக்கு வந்து கனியை புசிக்கக்கூடாதுன்னே தடை பண்ணிச்சு. இப்போ வந்து புசிங்கன்னு சொல்லு. பாருங்கள் காலம் எப்படி மாறிடுச்சு. இதனால் இவன் என்ன செய்தான் என்றால், இப்பொழுது அவனுக்கு முன்பாக ஒரு சேலஞ்சு இருக்கிறது. அந்த சேலஞ்சை சந்திப்பதுக்கு அவன்கிட்ட பலம் கிடையாது. அதுக்கு சேம் அந்த மனுஷன்தான், சேம் மசில்ஸ் தான், சேம் ஷோல்டர்ஸ் தான், அவனுடைய தோல் அதே தோல் தான். அன்றைக்கி கேட்டை தூக்கி போச்சு, இன்னைக்கு முடியலை. ஏனென்றாலும் அந்த அனாய்டிங் போய்விட்டது. அப்போது சில காலத்தில் இருந்த அனாய்டிங் இப்பொழுது இல்லை. இப்பொழுது சபையானது லவோதிக்கன் ஏஜில் வந்திருக்கிறது. இப்போது ஒரு சேலஞ்ச், அதுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும். சேலஞ்ச் ஆஃப் த ஹவர். ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு சேலஞ்சு இருக்குது. இந்த காலஞ்சு சாபனங்கள் நிறைந்த ஒரு காலம், செய்தியில் அதிக குழப்பம் நிறைஞ்ச ஒரு காலம். ஒருத்தர் சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதனால் நம்ம சத்தியத்தை, முழுமையான சத்தியத்தை சொல்கிறோம், அந்த மெசேஜில் இருக்க பீப்புளை ஏற்றுக்கிட மாட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துக்கிடுவாங்க. அப்படி எல்லாருமே ஒன்றா சேருவாங்க. ஃபுல்னஸ்ஸாக வேடுனாலே அவங்க யோசிப்பாங்க. இவ்விதமான அவனுக்கு வந்து இன்றைக்கி உலகத்தில் அவ்விதமாக இருக்கிறது. சபையானது அனாய்டிங்கை இழந்து விட்டது. இப்பொழுது ஆண்டவரே, இந்த சேலஞ்சை நான் சந்திக்க வேண்டும். இவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த உலகத்திலே நான் ஜீவிக்க வேண்டும். சோதனை காலத்திலே நான் வந்து உமக்காக ஜீவிக்க வேண்டும். பலவிதமான போராட்டங்கள் நிறைந்த உலகத்திலே நான் வந்து ஜெயமான ஜீவியல் செய்யணும். எனக்கு நீ சென்று தாரு, இந்த சேலஞ்சை நான் சந்திக்க வேண்டும் என்று அவன் ஜெபிக்கும் பொழுது
ஹீ குட்டின் மீட் த சேலஞ்ச் ஆஃப் த ஹவர். அந்த நேரத்துக்குரிய சவாலை சந்திக்க முடியல, அதனால் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், ஜபத்தில் இருக்கிறான். அவனுக்கிட்ட தன்னுடைய தவறலை நினச்சி கண்ணீர் விடுகிறான். அதை அவங்க நோட் பண்ணலை. அவனுடைய ஹேர் மறுபடியும் வந்திருக்கிறது, அதையும் அவங்க நோட் பண்ணலை. அவனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, அவன் ஆனால் ஜபத்தில் இருக்கிறான். கர்த்தரை நோக்கி அவன் கூப்பிடுவான், இன்னும் ஒரு விசை கர்த்தாவே, ஒன்ஸ் மோர் லார்ட், ரிமெம்பர் மீ, ஸ்ட்ரென்தன் மீ என்று அவன் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன செய்தார் என்றால் அவன் ஜபத்தை கேட்டான். பெங்கால் சொல்லுகிறார், தேவே நெவர் நோட்டீஸ் ஹிம் டர்னிங் ஹிஸ் ஹெட் அப்வர்ட், தலை மேலே நோக்கி முகத்தை பல்லவத்துக்கு நேராக ஏறெடுத்து அவன் ஜெபிக்கிறான். ஹிஸ் லிப்ஸ் மூவிங் பேக் அண்ட் ஃபோர்த் இன் ப்ரேயர், அவன் ஜபத்தில் அவனுடைய உதடுகள் அசைகிறது. இந்த பெலிசர்கள் அதை வந்து என்னன்னு கவனிக்கலை. த டீயர்ஸ் ரன்னிங் டவுன் அவுட் ஆஃப் த சாக்கெட்ஸ் தட் ஹி ஒன்ஸ் ஹேட் ஐஸ், ஒரு காலத்தில் அவனுக்கு ஐ இருந்தது, இப்பொழுது கண்ணு குழி விழுந்து கிடக்கு. தே டின் நோட்டீஸ் தட், அவன் ஜெபிக்கிறத அவங்க வந்து கவனிக்கலை. ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நான் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு பழைய பலன் மறுபடியும் வந்தது. ஹல்லேலூயா. அதற்காக அவன் ஒரு கரையத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அதனால் ஒரு கரையத்தை செலுத்த, சாம்சன் வாஸ் வில்லிங் டு பே த ப்ரைஸ் டு கெட் த பவர் ஆஃப் காட் அகைன், மறுபடியும் தேவனுடைய வல்லமையை பெறுவதற்காக அவன் ஒரு கரையத்தை செலுத்த வேண்டி, என் ஜீவன் பெலிசரோடு மடிய கிடவது என்று சொன்னான். சொல்லி அவன் ரெண்டு தூண்களையும் பலமாய் சாய்க்கும் பொழுது அது என்ன செஞ்சிருந்திருந்தால் அதுக்கு அந்த பில்டிங் விழுந்தது. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில் ரெண்டு பிரிவு தான், மூணு பிரிவுன்னு சொல்ல முடியாது. ஒரு வைக்கு பார்த்தா மூணு பிரிவு, இன்னொரு வைக்கு பார்த்தா ரெண்டு பிரிவு, ரோமன் கத்தோலிக்கு ப்ரோட்டஸ்டன்ட். இந்த ரெண்டு தூண், ரோமன் கத்தோலிக்கு ஒரு பில்லர், இதை ப்ரோட்டஸ்டன்ட் ஒரு பில்லர். மார்ட்டின் லூத்தர் தான் அதை ரெண்டாக பிரித்தார். பெந்தகோஸ்லாம் ப்ரோட்டஸ்டன்ட் சபையோடு சேர்ந்தது தான், அதில் ஒரு பிரிவு தானே ஒழிய ப்ரோட்டஸ்டன்ட் அங்கே கத்தோலிக், இந்த ரெண்டு தான். இந்த ரெண்டு தூண்களையும் என்ன சென்றால் அவன் இழுக்கும் பொழுது அந்த பில்டிங் வந்து விழுந்து போகிறது. அவன் உயிரோடு இருக்கிறதை பார்க்கலும் அவன் மறிக்கும் பொழுது அநேகரை அவன் கொன்றான். பெரிய கிரேட்டஸ்ட் விக்டரி அவனுக்கு கிடைத்தது. அந்த அனாயிட்டிங் இப்பொழுது வருகிறது. அவன் ஜெபிக்கும் பொழுது அனாயிட்டிங் வந்து அவனுடைய மசில்ஸு, அவனுடைய பாடியிலெல்லாம் அது வந்து அப்படியே அந்த வல்லமையானது அங்கே புறப்பட்டு வந்தும் பொழுது அவனுடைய சென்த் ஆண்டவர் ரினியூ பண்ணார். ஹல்லேலூயா. கழுகு சமாய் அவனுக்கு அந்த பலன் மறுபடியும் வந்தது, அந்த புதிய பலன் வந்தது. காட் ரெஸ்டோர்ட் ஹிஸ் சென்த், ஹி ரினியூட் ஹிஸ் சென்த். இதோ அவன் தன்னுடைய அந்த இளமையை அவன் புதுப்பித்து கொண்டான், அந்த பலன் மறுபடியும் வந்தது. இதை கத்தர் அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்று அவன் விசுவாசித்தான். ஹீ நியூ காட் ஆன்சர்ட் ஹிஸ் ப்ரேயர், அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுத்தார் என்று அவன் விசுவாசித்தான். அதனால் அவன் என்ன செய்தான், ஒரு கிரயத்தை செலுத்த வேண்டியது. நான் வந்து பெலிசரோடு மடிய கடவன் என்று சொல்லி, என் ஜீவன் பெலிசரோடு மடிய கடவன் என்று சொல்லி அவன் சாய்க்கும் பொழுது பெரிய ஜெயம் கிடைச்சது. இப்பொழுது அவன் தன்னுடைய பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து விட்டான். ஆனால் எல்லாமே அவன் ஆண்டவர் மன்னித்தார், மன்னித்து அவனுக்கு வந்து அவன் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து தந்தார். ஆமீன். அதே போல் நம்ம இந்த உபவாச ஜெபத்துக்கு வந்திருக்கிறோம், நம்மளை வந்து எம்டி பண்ண வேண்டும். நம்ம உலகத்துக்கு வந்து மரிக்கணும், வார்த்தைக்கென்று ஜீவிக்கணும். சிலர் வந்து என்ன சொன்னால் செல்ஃபோனுக்கு மரிக்க மாட்டாங்க. இப்படி உலக காரியங்கள், உலகத்தின் மக்கள் டிவிக்கு மறிக்க மாட்டாங்க, டிவி வீட்டில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்குமே நம்ம மறிக்க வேண்டும், டை டு த வேர்ல்டு, உலகத்துக்கு மறிக்க வேண்டும், அலைவ் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வார்த்தைக்காக ஜீவிக்க வேண்டும். நம்ம அலைவ் டு த வேர்ல்டாக இருக்கக்கூடாது, உலகத்துக்கு நம்ம வாழக்கூடாது, தேவனுக்காக வாழ வேண்டும், அவருடைய வார்த்தைக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். இவன் வந்து வெலிசரை அழிப்பதற்காகத்தான் ஆண்டவர் அவனை எழுப்பினார், அவனுக்கு அந்த அனாயிட்டிங் கொடுத்தார். இப்பொழுது வெலிசர் கையிலே அவன் சிறை கைதியாக இருக்கிறான். எவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் வந்து இவனை அழிக்க பிளான் போட்டிருக்கிறாங்க. ஆனால் என்ன சொன்னால் பெங்காம் சொல்லுகிறார், டிஸ்ட்ராய் யுவர் எனிமி பிஃபோர் த எனிமி டிஸ்ட்ராய் யூ.
உங்கள் எனிவி உங்களை அழிப்பதுக்கு சாத்தான் உங்களை அழிப்பதுக்கு முன்னால் நீ அவனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணணும். அதனால் பாருங்கள், சாம்சனை வந்து அவங்க கொல்லுவதுக்காகத்தான் பிளான் பண்ணி அவனை பிடிச்சிருக்கிறாங்க. இப்பொழுது வேடிக்கை காண்பிக்கும்படியாக வைக்கும் பொழுது அவர்களை அவன் கொல்லுவதற்கு முன்னாடி இவன் வந்து அவர்களை கொண்டு விட்டான். டிஸ்ட்ராய் யுவர் எனிமி என்னது அவன் வந்து ஜெபம் பண்ண, ரிப்பன்டன்ஸ் அண்ட் ப்ரேயர். அப்பொழுது அந்த அனாயிட்டிங் வந்தது, அந்த ஸ்ட்ரென்த் வந்தது, பெரிய ஜெயம் கிடைத்தது. ஹலலுயா. லவோதிக சபை இன்றைக்கி குருடாக இருக்கிறது. சபையானது லவோதிய கண்டிஷனில் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆண்டவர் நியூ ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்கிறார். ஹலலுயா. மனவாட்டிக்கு என்னச்சார், பழைய சத்தியம் அந்த பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு நம்ம திருப்பப்பட்டிருக்கோம். பிரதர் பென்கம் வந்து என்னச்சார், நம்மளை அங்கே கொண்டு போயிருக்கிறார். நமக்கு அனாய்டிங் ரிலீஸ் ஆகிருக்கு. தேவனுடைய வார்த்தை ஓப்பன் ஆகும் பொழுது, முத்திரைகள் திறக்கப்படும் பொழுது, இப்பொழுது கிரேட்டஸ்ட் அனாய்டிங் நம்ம மேலே வந்திருக்கு. சாம்சனுக்கு அந்த அனாய்டிங் வந்தது போல் நமக்கு அனாய்டிங் வந்திருக்குது. அந்த நியூ கிராப்பு வந்திருக்கிறது. அதனால் இன்றைக்கி ஒரு கூட்டமான ஜனங்கள் இங்கே வந்திருக்கிறாங்க, மெசேஜில் வந்திருக்கிறாங்க. அவங்க அனாய்டட் பீப்புளாக இருக்கிறாங்க. இதோ அவர்கள் மூலமாக ஆண்டவர் இந்த நேரத்துக்குரிய சேலஞ்சை சந்திக்கிறார். நம்ம இந்த நேரத்துக்குரிய சவாலை சந்திக்கிறோம். என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளை மேற்கொள்ள முடியாது. ஆமென். நம்ம எவ்வளோதான் ஸ்ட்ரென்த்தை இழந்து போனாலும் அந்த ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் ரெனியூ பண்ணுவார். ஹல்லேலூயா. அதை புதுப்பிக்க முடியும். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டும், கிரயத்தை செலுத்த வேண்டும். நம்ம உலகத்துக்கு மறிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு அலைவ் இந்த அலைவ் ஃபார் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம ஜீவிக்க வேண்டும். பெந்தகோஸ்தை மக்கள் 10 நாட்கள் அங்கே அப்போ மேலறையில் காத்திருந்தாங்க. அவங்க பிரதர் பென்கம் சொல்கிறார், இது அவங்க தங்களை வெறுமையாக்குறதுக்கு 10 நாள் தேவைப்பட்டதாம். இன்றைக்கி பாசிங் ப்ரேயரில் நம்மளை வெறுமையாக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டவர் எம்டி வெசலை தான் பயன்படுத்த முடியும். அதில் 10 நாட்கள் அவங்க எம்டி பண்ணதுக்கு அங்கே அவனுக்கு நேரம் எடுத்துக்கொண்டது. அதன் பின்பு அங்கே ஃபீல் அப் வித் த ஹோலி ஸ்பிரிட், அவங்க பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டாங்க. முதல்ல எம்டி ஆக்கணும், ஆண்டவர் ரெண்டாவது ஃபீல் பண்ணுறார், அதுக்கு பிறகு ஆண்டவர் யூஸ் பண்ணுகிறார். அதே தான் சாம்சனுக்கும். இதோ சாம்சன் தன்னை எம்டி பண்ணினான், இதோ ஆண்டவர் வந்து அவனை ஃபீல் பண்ணார், அதுக்கு பிறகு ஆண்டவர் அவனை பயன்படுத்துகிறார். இது வரைக்கும் இல்லாத பெரிய விக்டரி கிடைச்சி. நம்ம எம்டி பண்ணாதபடி நமக்குள்ள பெருமை, மனமேட்டிமை, நம்ம ஒன்று சொன்னால் அதுக்கு எதிர்த்து நிற்கிறது, வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுவது, இதெல்லாம் இருந்தால் ஆண்டவர் நம்மளை ஃபில்லப் பண்ண மாட்டார். உங்கள் நெஞ்சில் இருக்க, மனசில் இருக்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போடும். நம்மளை தாழ்த்த வேண்டும். உபாசிச்சமாக அங்கே ரெட்டிலும் சாம்பல் உட்காந்து தன்னை தாழ்த்தினார்கள். அதே போல் நம்ம தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் அப்போ தான் ஃபில்லப் பண்ணுறார். நம்முடைய ஓன் ஐடியாஸ், நம்ம தியாலஜி, நம்முடைய ஒப்பீனியன், நம்முடைய கான்செப்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுவிட்டு நம்மளை எம்டி பண்ணால் ஆண்டவர் ஃபில்லப் பண்ணுவார். ஃபில்லப் பண்ணாமல் உபயோகப்படுத்த முடியாது. அதனால் பரிசுத்த ஆவியினால் நிறைத்தார் அந்த அப்போஸ்தலரை கொண்டு உலகம் முழுசும் முதலாம் நூற்றாண்டிலே சத்தியம் போனது. எந்த பப்ளிக் அட்ரஸிங் சிஸ்டம் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, அவங்கள்ட பண வசதியும் கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உலகம் முழுசுக்கும் ஆண்டவர் சத்தியத்தை அனுப்பினார். அவ்வளோ படிப்பு ஞானமும் கிடையாது. அப்படியாப்பட்டவர்கள் ஆண்டவர் பயன்படும். எதனால, அந்த அனாயிட்டிங் தான். அனாயிட்டிங் வேணும்னா நம்மளை எம்டி பண்ணணும். அந்த எலிசா என்ன சொல்லுகிறான், நீ வந்து வெறும் பாத்திரங்களை கேட்டுவாங்க. அந்த இஸ்ரிக்கு சொல்லுகிறான், நீ வெறும் பாத்திரங்களை நீ கேட்டுவாங்க. வெறும் பாத்திரம், எம்டி வெசல் தேவை. அந்த எம்டி வெசலை நீ கொண்டு வந்தீன்னா நான் அதை ஃபில்அப் பண்ணுவேன். அதன் பின்பு நீ அதை விற்று கடனை கொடுத்துட்டு மீதியாக இருக்கிறத வச்சு நீ ஜீவி. பாருங்கள் எப்படி பைபிள் பேட்டர்ன் இருக்குது. பாருங்கள், எம்டி வெசல் தான் தேவை. அப்போ ஃபில்அப் பண்ணும் பொழுது அவளுடைய கடனெல்லாம் நீங்கி போகுது. அல்லேலூயா. காட் நீட்ஸ் எம்டி வெசல். இப்பொழுது நம்ம உபாசியத்தில் நம்மளை எம்டி பண்ண வேண்டும். அப்பொழுது என்ன செய்யணும்னா ஃபில்அப் பண்ணி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார். இந்த ஈகிள், இந்த வசனத்தில் வாசிக்கிறவன் ஈகிள் வந்து ஹையஸ்ட்டாக பறக்கும். ரொம்ப எல்லா பறவை காட்டிலும் அது உயரமாய் பறக்கும். அதுக்கு கண் ரொம்ப தெளிவாக தெரியும். காட் லைக் அண்ட் இஸ் ப்ராபர்ட் ஆஸ் ஈகிள்ஸ். ஆண்டவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளை கழுவுக்கு ஒப்பிடுகிறார். ஈகிள்ஸ் ரினியூ ஹிஸ் யூத், அது வந்து தன்னுடைய இளமையை புதுப்பித்து கொள்ளும். ஓல்டாக இருக்கும் பொழுது அது தலையில் வந்து ஒரு கிரஸ்ட், ஒரு படிவங்கள் அதில் வருது. அந்த டஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு படிவம் உண்டாகிறோம்.
அதனால் அதுக்கு கண்ணெலாம் சரியாக தெரியாமல் போயிட்டோம். அது என்ன செய்தென்றால், ஒரு மலையினுடைய சிகரத்துக்கு போகிறது, அங்கே ஒரு கண்மலையில் ஒரு பிளவில் போய் கிளப்ஸ் ஆஃப் த ராக், பீட்டிங் அகைன்ஸ்ட் த ராக். அது என்ன செய்து ஒரு பாறையை மலையை தெரிந்து கொண்டு அது மே அங்கே போய் உட்கார்ந்து சாப்பிடாது. சாப்பிடாமல் இருக்கும் பொழுது அது என்ன செய்தென்றால், அந்த மலையில் ஒரு பாறையில் வந்து தன்னுடைய தலையை அடிக்குமா, தலையை அடிச்சுக்கிட்டே இருந்தால் காயம் கூட வருமா, ரத்தம் கூட வரும். ஆனாலும் அது வந்து தலையை வந்து பீட்டிங் அகைன்ஸ்ட் த ராக், அப்பொழுது அடிக்கும் பொழுது அதில் இருக்க தலையில் இருக்க அந்த செதில் மாதிரி இருக்குது, அந்த படிவங்கள் எல்லாமே அது அதை விட்டு போதும், அடிக்க அடிக்க அது விலகிடும். அப்படி இருக்கிறது ரத்தங்கள் கூட வடிஞ்சாலும் அது வந்து அந்த கிரஸ்ட் எல்லாமே போகும் வரைக்கும் பாறையில் போய் அடிக்குமா, அடித்தோடனே அதில் இருக்க எல்லா விதமான படிவங்கள், இந்த நமக்கு வயசாகிடுச்சுன்னா செதில் மாதிரி வரும், அந்த தோலெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் அது கண்மலையில் அடிக்கும் பொழுது என்ன செய்யுது, எல்லாமே அது அதை விட்டு போயிடுது. போன பிறகு என்ன செய்யும், திருப்பி புது ரெக்கைகள் முளைத்து அது வந்து எங்கே மாறுது. அதே போல் தான் நம்ம ப்ரேயரில், ப்ரேயரில் வந்து நம்மளை வந்து ராக் வந்து கிரைஸ் தேவனுடைய வார்த்தையாக இருக்குது, அதில் அடிக்கணும். தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம லைஃப்பை யோசித்து பார்த்து நம்முடைய இருக்கிற எல்லா கிரஸ்டும், எல்லா பாவங்கள், எல்லா கத்தருக்கு பிரியமான காரியம், எனி திங் கான்ட்ரரி டு த வேர்டு, வார்த்தைக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம அடிக்கணும். அப்போ தான் நம்ம எங்கே மாறிடும். எப்படி எங்கே மாறுது, ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன், ஒரு குடிகாரன் அவன் வந்து நல்லவனாக மாறிடுவான். ஒரு பாவியாக இருக்கிற மனுஷன், கீழ்ப்படியாதவன், முரடன், எல்லாருமே என்ன சென்றால் இந்த வார்த்தையில் வந்து வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாமே மாறி, யூ ரினியூ யுவர் யூத், உங்களுடைய இளமையை புதுப்பித்துக் கொள்கிறீர்கள். யூ பெட்டர் கீப் பீட்டிங். அதனால் அடிக்கணும். அந்த பாறையில் அது தலையை அடிக்குது, அடிக்கும் பொழுது என்ன செய்யுது, அது ரினியூ இட்ஸ் ஸ்ட்ரென்த், அதனுடைய பலத்தை புதுப்பித்துக் கொள்கிறது. அதனால் அது எல்லா விதமான அதில் இருக்கிற அந்த படிவங்கள் எல்லாமே அதை விட்டு உடைக்கப்படும் வரைக்கும் அது தலையை அடித்து கொண்டே இருக்கிறது. இப்போ வந்து யங் பேடாக அது மாறுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் கத்தருக்கு காத்திருக்கும் பொழுது, நம்ம ஜபத்தில் இருக்கும் பொழுது, நம்மை நாமே நிதானித்து பார்த்து நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்பாக நம்ம திறந்து காண்பித்து, என்னுடைய உள்ளத்தை பார் ஆண்டவரே, நீர் தாமே எல்லா என்னை பரிசுத்தப்படுது, என் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளுக்கென்று அது பரிசுத்தமாக இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிச்சு, ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து யோசு பார்த்து ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு எடுத்து போடும். சங்கீதம் 51 அந்த தாவீது எவ்வளோ பாவ அறிக்கை செய்கிறோம், அது நமக்கு ஒரு மாடல் ப்ரேயராக இருக்கு. அதனால் அதே மாதிரி நம்ம ஜெபம், ஈசோப்பினால் என்னை சுத்தி எறியும், சுத்த இறைத்து எனக்கு தார், நிலவரமான ஆவியை தாரும் அப்படின்னு அவன் அழகாக ஜெபிக்கிறான். அந்த சங்கீதம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ஷாம் இம்பார்ட்டன்ட் சங்கீதமாக இருக்கிறது. ஆண்டவரே எனக்கு நீர் பலத்தை தார், ஸ்ட்ரென்தன் மீ, நான் இந்த சேலஞ்சை சந்திக்க எனக்கு பலத்தை தார், எனக்கு சரீர பலத்தையும் தாரும், ஆவிக்குரிய பலத்தையும் தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். 54 வருஷம் 7 மாதம் 18 தேதியில் கிரேட் கமிங் ரிவைவல் சிக்காகோவில் பிரதர் பென்காம் கொடுத்த செய்தியில் வந்து பிரதர் பென்காம் பால் ராடர் என்ற ஒரு ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிறார். அவர் வந்து ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணும் பொழுது, மிஷினரி, அவர் ஒரு மிஷினரி, அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவருக்கு எல்லோ ஃபீவர் வந்து விட்டதாம். அவர் மனைவி அங்கே இருக்கிறாங்க, மோசமான ஃபீவர். அப்பொழுது அது அவருடைய ஸ்ட்ரென்த் எல்லாமே அது எடுத்து விட்டது, ஜுரம் வந்தால் ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். அதனால் அவர் என்ன செய்கிறார் என்றால், தன் மனைவியை பார்த்து எனக்காக நீ ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்கிறார். அவங்க மனைவி ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஸ்டே பை மீ அண்ட் ப்ரே ஃபார் மீ, நீ என் பக்கத்திலே உட்காந்து எனக்காக ஜெபம் பண்ணு. அந்த அந்த அம்மா வந்து ஷீ கெப்ட் ப்ரேயிங், அவங்க அம்மா அந்த அம்மா வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் கோமா ஸ்டேஜில் போயிட்டார், அண்ட் செட் ஹீ வென்ட் இன் கோமா, இதோ அவர் வந்து ஒரு கோமா கான்கான்ஷியஸ் ஆகிவிட்டார். அந்த நேரத்தில்
அவர் வந்து ஒரு தரிசனம் காண்கிறார். அப்படி தரிசனம் காணும்பொழுது அவர் ஒரு காலத்தில் உட்கட்டராக இருந்தார், மலையில் பெரிய 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 லாக்கெல்லாம் கட் பண்ணுறாரு. அந்த பாஸ் அவருடைய எஜமான் சொல்கிறாரு, நீ மலையில் போய் இவ்வளோ பெரிய ஒரு லாக், இவ்வளோ அந்த மாதிரி சைஸில் பெரிய லாக்கை நீ வெட்டணும், வெட்டி கொண்டு வான்னு சொல்லிட்டார். இவர் அவர் மலையில் போயிட்டு அந்த லாக்கை கட் பண்ணுறார், ஒரு பெரிய மரத்தை கட் பண்ணுறார். மரத்தை கட் பண்ணி அதை தூக்கிடலான்னு அவர் தூக்க பார்த்தார், அவரால் தூக்க முடியல, அவருக்கு சென்த்தே இல்லை. இது வந்து அவர் கோமா ஸ்டேஜில் போய் அதை அந்த அந்த சொப்பனத்தை காண்கிறார். மனைவி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுது என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே, எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லையே, நான் இது எஜமான் சொல்லியிருக்கிறார், நீ இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸில் லாக்கை கட் பண்ணி கொண்டு வரேன்னு சொல்லுறேன், நான் வந்து கீழ்ப்பு நான் அதை நிறைவேற்ற முடியலையே, அப்படி எனக்கு பலத்தை தாருன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அப்பொழுது அந்த எஜமா ஒரு சத்தத்தை கேட்குறார். என்ன சத்தத்தை கேட்குறாருன்னா, ஒய் டோன்ட் யூ ஜஸ்ட் த்ரோ இட் ஓவர் தேர் இன் த வாட்டர், தட் வாட்டர் ரன்ஸ் ரைட் ஆன் டவுன் அரவுண்ட் த கேன். நீ அந்த கட்டையை தூக்கி அங்கே தண்ணியில் போடக்கூடாது, அந்த தண்ணி என்ன செய்திருந்தால் அந்த கேம்ப் பக்கத்தில் ஓடுது, இது மலை மேலே இருக்கிறாரு, அந்த தண்ணியில் அதை போட்டீங்கன்னா அது கேம்ப் பக்கத்தில் வந்துடும், அது பாளையத்துக்கு வந்துடும், கீழே இருக்க பாளையத்துக்கு வந்துடும், நீ ஏன் வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த எஜமான் அங்கே பார்க்குறாரு. எஜமான் வந்து அந்த சத்தம் வந்துகிற இடத்த பார்க்கும் பொழுது அங்கே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கிறார், ஏசு கிறிஸ்து அந்த எஜமான். ஆமென். ஹி ஜஸ்ட் டுக் த ஓல்டு லாக் அண்ட் புஷ்ட் ஓவர் இன் த வாட்டர், ஜம்ப்டு of them and begin to splash the water, riding down the river, hollering, I am riding on it. அதனால் அவர் வந்து அந்த கட்டையை தூக்கி தண்ணியில் போடுறாரு, அது ஒரு நீரோட அந்த கட்டை மேலே ஏறி உட்காந்துக்கிட்டாராம். I am riding on it. நான் அது மேல் சவாரி செய்கிறேன், அதன் மேல் சவாரி செய்கிறேன் என்று சொல்லிக்கிட்டு என்னச்சது அந்த இது அந்த பாளையத்து பக்கத்தில் வந்துரு, அடியில் இருக்க பாளையத்தில் வந்தது. ஐ ஆம் ரைடிங் ஆன் இட்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் ஜுரம் அப்படியே போயிட்டு அவருக்கு எல்லா பலவீனமும் நீங்கி போய்விட்டது என்று அவர் சொல்லுகிறார். அதே போல் சில நேரங்களில் நம்ம ஸ்ட்ரென்த்தை இழந்து போவோம். இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து நீ அதன் மேலே சவாரி செய். அதனால் அந்த கட்டையும் வந்து சேர்ந்துட்டு இவர் வந்து சேர்ந்துட்டார், ஜுரமும் போயிட்டு இவருக்கு சுகமும் ஆயிட்டு. அல்லேலூயா. ஹி வாஸ் ஹீல்ட் ரைட் தேர் இன் த ரூம். அந்த ரூமில் இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவருக்கு சுகமாயிட்டு, அந்த ஃபீவர்ஸ் லெஃப்ட் ஹிம், இதோ அந்த மோசமான விஷ ஜுரம் அவரை விட்டு நீங்கி போயிட்டு. ஐ மீன் அதே போல் அந்த பால் ராடர் என்கிறவர் அந்த காலத்தில் பெரிய மிஷினரியாக இருந்திருக்கிற, ரொம்ப விசுவாசமுள்ள ஒரு மிஷினரி. நம்ம இன்றைக்கி பிரச்சனைகள் நமக்கு நிறையா இருக்குது, போராட்டங்கள் நிறையா இருக்குது, வியாதிகள் நிறையா இருக்குது, ஆனால் நம்ம இதை பார்த்து சோர்ந்து போகண்டாம். நீ ரைடிங் ஆன் இட், நம்ம அது மேலே சவாரி செய்யணும். அது நம்ம மேலே சவாரி செய்யக்கூடாது, நாம் அது மேலே சவாரி செய்யணும். தீமையை வந்து நம்ம வெல்லணும், சோதனைகளை நம்ம ஜெயிக்கணும். எப்பொழுது வெயிட்டிங் அப்பான் தெல்லோம், கத்தருக்காக காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கழுகுக்கு சமாய் நம்மளோட லைஃப் அது எங்கே மாறும், ஒரு நாளில் ரியலாக அது மாறப்போகுது. அந்த பட்டணத்தில் வியாதியாக இருக்கிறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. உங்கள் ஒரு வியாதி அங்கே வராது, ஒரு முதுமையும் வராது, நோ ப்ராப்ளம், எந்த தேவையும் நமக்கு இருக்காது, எல்லாமே ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணுவார். ஆமீன். ஏடனே நமக்கு ரெஸ்டோர் பண்ணி தருவார், இதை எல்லாத்தையுமே ஆண்டவர் தருவார். இப்பொழுது வந்து நம்ம காத்திருக்க வேண்டும். அந்த உபாசத்திலே நம்ம காத்திருக்கும்படியாக வந்திருக்கிறோம். நம்ம கத்தடத்துல என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கே சிம்சோன் எப்படி ஜெபிச்சானோ அதே போல் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கழுகுக்கு சமமாய் திரும்ப வாழையதாக மாற்றுவார். அந்த கழுகு எப்படி அந்த பாறையில் மோதுகிறதோ அப்பொழுது அதனுடைய மேலே இருக்கிற அந்த எல்லா விதமான அந்த ஓல்டு தன்மைகள் எல்லாம் போய் அது நியூவாக மாறுது. எல்லாம் பிரச்சனைகளை பார்த்து நம்ம தோழக்கூடாது, பிரச்சனைகளை நம்ம ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா.
கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார், நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். The Lord strengthen me. Lord give me strength என்று நம்ம ஜெபிக்க வேண்டியதாக இருக்கு. ஆண்டவர் நம்மளை வந்து ரினியூ யுவர் யூத், உங்களுடைய இளமையை அவர் புதுப்பிப்பார். வி ஆர் ஈகிள்ஸ், ப்ராஃபிட் ஒரு ஈகிளாக இருக்கிற நம்ம ஈகிள்ஸாக இருக்கிறோம். இது ஆண்டவர் நமக்கு அவிதமான ஒரு ஒரு தன்மையை நமக்குள்ளே வச்சிருக்கிறார். அதனால் அனாய்ச்சிங் நமக்கு வரும்பொழுது நம்ம எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். ஆண்டவர் நம்மை ஃபில்அப் பண்ணுவார். ஆண்டவரே என்னை ஃபில்அப் பண்ணும், என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லி நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கழுகுக்கு சமமாய் உண்மையது திரும்பவும் வாழ்ந்தால் கழுகுக்கு சமமாய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜப ஆராதனையில நாங்கள் ஏறெடுக்க போற எல்லா விண்ணப்பத்துக்கும் நீர் பதிலளிக்க போறதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தையை போதிக்கும்படியாக உம்முடைய தாசனை கொண்டு வந்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் மூலமாக கொடுத்த இந்த வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்ட்ரென்தன் மீ என்ற தலைப்பிலே நாங்கள் செய்தியை தியானித்தோம். கர்த்தருக்கு காத்திருக்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இடரமாட்டார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள் என்ற உம்முடைய வார்த்தையின்படியே இந்த ஆராதனையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ ஸ்ட்ரென்தன் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த ஈகிள் ஆனது கர்த்தாவே, அது தன்னுடைய வாலிபத்தை அது திரும்பவும் பெறுகிற ஒரு பறவையாக இருக்கிறது. அதோட ஸ்ட்ரென்த்தை நீர் ரெனியூ பண்ணுகிறீர், அதோட யூத்தை நீர் ரெஸ்டோர் பண்ணுகிறீர் கர்த்தாவே. அதே ப்ராமிஸை நீர் எங்களுக்கும் கொடுத்துருக்கிறீர். எங்களுக்கு ஆண்டவரே ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் தேவைப்படுகிறது, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தும் தேவைப்படுகிறது. ரெண்டுத்தையுமே நீர் எங்களுக்கு கொடுக்குற தேவனாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தில் கர்த்தாவே இப்பொழுது நாங்கள் பாரம் சுமந்து தவித்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மகத்தான ப்ராமிசஸை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். எங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து எங்களுக்கு ஆண்டவரே ஸ்ட்ரென்த்தை கொடுத்து நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய ஓல்டு ஏஜை நீர் எங்கா மாத்தி கர்த்தாவே அந்த எட்டர்னல் யூத்தை நீர் எங்களுக்கு ரெஸ்டோர் பண்ண போகிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்கு நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று நாங்கள் போதிக்கப்பட்டோம் ஆண்டவரே. எப்பொழுதும் ஜபத்தில் நாங்கள் காத்திருக்க, எப்பொழுதும் ஜப சிந்தை உடையவர்களாக இருக்க நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை நீர் தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம். அப்பொழுது நீர் எங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை ரெனியூ பண்ணுவீர், எங்களுடைய யூத்தை ரெனியூ பண்ணுவீர் கர்த்தா. உம்முடைய வார்த்தையை ஃபாலோ பண்ண அந்த கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சாம்சனை குறித்து நாங்கள் தியானிக்கும் பொழுது அவனுக்கு ஆண்டவரே கர்த்தாவே கிரேட்டஸ்ட் அனாயின்ஸிங்கை நீர் கொடுத்திருந்தீர் கர்த்தாவே. அவன் பெரிய காரியங்களை செய்தான், பெலிஸ்தரை மேற்கொள்ளும்படியாக நீர் அவனை பயன்படுத்தினீர் கர்த்தாவே. ஆனாலும் அவன் லிமிட்டை கிராஸ் பண்ணும்பொழுது தன்னுடைய அனாயின்ஸிங்கை ஒரு நாள் அவன் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் மறுபடியும் கர்த்தாவே உம்மிடத்தில் கர்த்தாவே மனம் திரும்பி அவன் உம்மை நோக்கி கர்த்தாவே கூப்பிடும் பொழுது கர்த்தாவே இன்னும் ஒரு விசை எனக்கு இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கும் பொழுது அந்த ஸ்ட்ரென்த்தை நீர் அவனுக்கு மறுபடியும் கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த அனாயின்ஸிங் இருக்கிற வரைக்கும் அந்த பெலிஸ்தர் அவனை மேற்கொள்ளவே முடியவில்லை. அதே போல எங்களுக்கும் மகத்தான அனாயின்ஸிங்கை நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த அனாயின்ஸிங் எங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் சத்ரு எங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வியாதி பலவீனங்களோ எந்த சாத்தானின் கிரியைகளோ எங்களை மேற்கொள்ள முடியாது. அனாயின்ஸிங் தான் எங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றுகிறது கர்த்தாவே. அருமையான தீர்க்கதரிசிக்கு மகத்தான அனாயின்ஸிங்கை நீர் கொடுத்திருந்தீர் கர்த்தாவே. அவர் மிஸ்டேக் பண்ணும்
பண்ணும்போது அந்த அனாயின்ஸிங்கை வேற ஒருத்தர் மேலே வைக்கணும்னு சொன்னாரு. ஆனாலும் நீர் அவரை ப்ராஃபட்டாக அழைத்து தன்னுடைய பிழையை ரியலைஸ் பண்ணது நிமித்தம் மறுபடியும் அவரை வல்லமையாக நீர் பயன்படுத்தி நீர் கர்த்தாவே. அதே போல் இந்த சாம்சன் கர்த்தாவே, அவன் தன்னுடைய லிமிட்டை கிராஸ் பண்ணும்பொழுது அனாயின்ஸிங்கை அவன் இழந்து போகும்பொழுது அவன் ஸ்ட்ரென்த்தை வந்து இழந்து போனான் கர்த்தான். ஆனால் உம்மை நோக்கி ஆண்டவரே இன்னும் ஒரு விசை என்னை பலப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அந்த அனாயின்ஸிங் அவனுக்கு திரும்ப வந்தது கர்த்தாவே. அவன் ஆண்டவரே மகத்தான ஜெயத்தை கொண்டு வந்தான் கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஒரு கழுதை தாட எலும்பை கொண்டு 1000 பேரை கொன்று போட்டதை அவன் நினைத்து பார்த்தான். அந்த சிங்கத்தை எப்படி ஆண்டவரே அவன் மேற்கொண்டான் என்பதை எல்லாத்தையுமே அவன் திங்க் பண்ணும்பொழுது கர்த்தாவே தன்னுடைய நிலைமையை உணர்ந்து கர்த்தாவே உமை நோக்கி அவன் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உமக்காக காத்திருக்கும் பொழுது கர்த்தாவே அந்த ஸ்ட்ரென்த்தை நீர் அவனுக்கு ரெனியூ பண்ணி நீர் ஆண்டவரே அந்த ஆண்டவரே தெலிலால் கிட்ட அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தாதபடி அவன் இருக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் கர்த்தாவே ஒரு சிச்சுவேஷனில் அவன் அதை சொல்லும் பொழுது தன்னுடைய அனாயின்ஸிங்கை இழந்து போனான். ஆனால் இன்றைக்கு எங்களுக்கு ரகசியத்தை நீர் வெளிப்படுத்துகிற நேரமாக இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தானியேலை பார்த்தது முத்திரை போடு என்று சொன்னீர். யோவானுக்கு முதல்ல முத்திரை போடு என்று சொல்லும் பொழுது ஆனால் இப்பொழுது முத்திரை போட வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ரகசியமானது இருக்கிறதுலே பெரிய சீக்ரெட்டாக இருக்கிறது. இந்த 7 seals, 7 churches, 7 trumpets, 7 vials ஆண்டவரே 7 thunders எல்லாத்தையுமே நீர் எங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்தி கொண்டிருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த சேலஞ்ச் ஆஃப் த ஹவரை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு மகத்தான அனாயின்ஸிங் தேவைப்படுகிறது. அது உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கொடுப்பதுக்காக உமக்கு நாங்கள் சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த சாம்சன் விழுந்து போகும்பொழுது அது சர்ச்சானது விழுந்து போவதுக்கு அடையாளமாக இருக்கிறது. அந்த லவோடிஷன் கண்டிஷன்ல அவன் வந்தான் ஆண்டவரே. அவன் ஒரு ஹெல்ப்லெஸ்ஸா உதவியற்றவனாய் காணப்பட்டான். அவன் டிஃபீட்டடாய் காணப்பட்டான் ஆண்டவரே. அவன் ஸ்ட்ரென்த் இல்லாதபடி காணப்பட்டான் கர்த்தாவே. ஆனால் மறுபடியும் கர்த்தாவே உம்மை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவனுடைய ஆண்டவரே அந்த நியூ கிராப் ஆஃப் ஹேர் அவனுக்கு வரும்பொழுது அந்த ஸ்ட்ரென்த்தை நீர் ரெனியூ பண்ணி நீர் ரெஸ்டோர் பண்ணி நீர் கர்த்தாவே மகத்தான ஜெயத்தை பெற்றான். உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் அவன் மரிக்கும் பொழுது கர்த்தாவே அதிக ஜெயத்தை நீர் அவனுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. அவன் he was willing to pay the price. அவன் அதற்காக ஒரு கிரயத்தை செலுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தான் ஆண்டவரே. என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடியே கடவது என்று சொல்லும்பொழுது அந்த ஸ்ட்ரென்த்தை நீர் அவனுக்கு மறுபடியும் கொடுத்தீர். அந்த ரெண்டு தூண்களையும் சாய்க்கும் பொழுது அது பலமாய் அங்கே விழுந்து எல்லாத்தையுமே அழித்து போட்டது கர்த்தாவே. ஒரு சிறு பையன் அவனை அங்கே வழி நடத்தினான் அந்த தூண்களிடம். அதே போல இப்பொழுது எங்களுக்கு அனாயின்டட் பிரீச்சரை கொடுத்திருக்கிறீர். அனாயின்டட் பிரீச்சர்ஸ் உலகம் எங்கும் வைத்திருக்கிறீர். உம்முடைய மனவாட்டியை கர்த்தாவே அவங்க ஆண்டவரே அனாயின்ட் ஆண்டவரே அந்த அனாயின்ட்டிங் வரும்பொழுது அந்த ரோமன் கேத்தலிக் அண்ட் ப்ரோட்டஸ்டன்ட் என்ற அந்த பில்லர்ஸ் ஆனது இன்னைக்கு விழும்படியாக உம்முடைய வார்த்தையை நீர் வல்லமையாய் வெளிப்படுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஸ்தாபன கோட்டைகளை நீர் உடைத்து நீர் டெலிவரன்ஸை ஏற்படுத்துகிற தேவனாய் இருப்பதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் அனாயின்ட்டிங்கை ரிலீஸ் பண்ணியிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்று கர்த்தாவே உமக்காக பெரிய காரியங்களை செய்யும்படி நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஃபில் அப் பண்ண வேண்டும் என்றால் எங்களை நாங்களே எம்டி பண்ண வேண்டும் கர்த்தாவே. நீர் எங்களை நாங்கள் எம்டி பண்ணும் பொழுது நீர் அதை நிரப்புகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்னைக்கு பெந்தகோஸ்தே நாளில் பரிசுத்தாவியை பெறுறதுக்கு முன்னாடி அந்த சீஷர்கள் மேலறையிலே 10 days தங்களை எம்டி பண்ணார்கள் கர்த்தாவே. அப்பொழுது நீர் அவர்களை பரிசுத்தாவினால நிரப்பும் பொழுது அவங்க மகத்தான ஊழியத்தை செய்தார்கள் ஆண்டவரே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராயிருக்கிறீர். அந்த எலிசா அந்த விதவையை பார்த்து நீ வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி கொண்டு வா என்று சொல்லும் பொழுது ஏனென்றால் அப்போதான் அதை எம்டி ஆன வெசல்ஸை ஃபில் அப் பண்ண முடியும். அதே போல எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உபவாச வேலையிலே உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய மிஸ்டேக்ஸ் ஆண்டவரே எங்களுடைய ஷார்ட் கமிங்ஸ் ஆண்டவரே எல்லாத்தையுமே நீர் எங்களை விட்டு எடுத்து போடும் ஆண்டவரே. எங்களை ஆண்டவர் எம்டி வெசலாக நாங்கள் வைக்கும் பொழுது இந்த மகத்தான அனாயின்ஸிங் ஆண்டவரே இந்த சேலஞ்ச் ஆஃப் த அவரை சந்திக்கும்படி இந்த கடைசி காலத்தில் இப்பொழுது நீ ரிலீஸ் பண்ணியிருக்கிற இந்த கிரேட்டஸ்ட் அனாயின்ஸிங் நால இந்த ஃபுல்னஸ் ஆஃப் த வேர்ட் நாள் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாவீதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மனுஷ தேவனுடைய மனுஷனாய் இருந்தான். அவன் தவறு செய்யும் பொழுது உம்மிடத்தில் அவன் அறிக்கை செய்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே அவன் நிலைவரமான ஆவியை எனக்கு தாரும், உம்முடைய ஆவியை என்னிலே புதுப்பி தருளும், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்தாவின் சந்தோஷத்தை என்னை விட்டு எடுத்து போடாமலும் இரும் என்று அவன் எவ்விதமாய் ஜெபித்தான் ஆண்டவரே. அவனுக்கு அந்த அனாயின்ஸிங்கை நீர் கர்த்தாவே நீர் அதிகமாக நீர் அவனுக்கு கொடுத்தீர் கர்த்தாவே. அந்த தேவன் இன்னைக்கும் நீர் மாறாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே.
எங்களுக்கு ஸ்ட்ரென்த் தேவை ஆண்டவரே. இந்த நேரத்தில் நீர் எங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணும் ஆண்டவரே. அந்த ஈகிள் வந்து ஆண்டவரே தன்னுடைய யூத்தை ரெஸ்டோர் பண்ணுகிற ஒரு பேர்டா இருக்கிறது. அதே போல கர்த்தாவே, அந்த கண்மலையின் மேலே அது ஓல்ட் ஆகும் போது தன்னுடைய பீக் ஆண்டவரே பீட் பண்ணி அந்த கிறிஸ்டலா அது விழும்படியாக அந்த கண்மலையில மோதும் பொழுது அதுக்கு அந்த ஸ்ட்ரென்த் ரெனியூ ஆகிறது. அதை நீர் எங்க மாற்றுகிறீர் ஆண்டவரே? அதே போல கிறைஸ்ட் கிட்ட வந்து எங்களை நாங்களே சரண்டர் பண்ணும் பொழுது, எங்களை நாங்களே எம்டி பண்ணும் பொழுது, எங்கள் ஒவ்வொருவரும் நீர் நிரப்புகிற தேவனாயிருக்கிறீர். இந்த உபவாச வேலையிலே அவிதமான கிரேஸ் அண்ட் அனாயின்டிங் ஆண்டவரே, அந்த ஸ்ட்ரென்த் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்றால் எங்களுக்கு பிசிக்கலாகவும் ஸ்ட்ரென்த் தேவை, எங்களுக்கு ஆவியிலையும் பலன் தேவை. ரெண்டுத்தையுமே நீர் தான் கொடுக்கிறீர் கர்த்தாவே. அந்த பால் ராடர் கர்த்தாவே, அவர் ஆண்டவரே ஃபீவர் வந்து மரண தருவாயில் போகும்பொழுது தன்னுடைய மனைவி அவருக்காக ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்த ஆண்டவரே, அந்த மலையில் அந்த லாகை வெட்டி கொண்டு வர நினைக்கும் பொழுது அவரால் அது முடியவில்லை. ஆனாலும் கர்த்தாவே நீ அந்த தண்ணீரை எடுத்து போடு என்று சொல்லும் பொழுது அவர் அது மேலே போட்டு அது மேலே உட்கார்ந்து சவா செய்யும்படி செய்தீர் ஆண்டவரே. I am riding on it, I am riding on it என்று சொல்லும்பொழுது இன்னைக்கு எங்களுடைய பார்வையில் ஆண்டவரே difficult thing ஆ இருக்கிறதே, உம்முடைய வார்த்தையிலே ஆண்டவரே பார்க்கும் பொழுது நீர் எங்களுக்கு அதை லகுவாக்கி தருகிறீர் ஆண்டவரே. அந்த problem நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்கிறீர். உடனே ஜரம் நீங்கி அவர் விடுதலை ஆனது போல இந்த காலத்துல கர்த்தாவே, இந்த காலை வேளையில கர்த்தாவே, எங்களுடைய prayer request எதுவா இருந்தாலும், எங்களுடைய problems எதுவா இருந்தாலும், அது எங்களால அதை மேற்கொள்ள முடியாத அந்த உதவி செய்யும் ஆண்டவரே. அந்த ஈக்கள் எப்படி ரெனியூ பண்ணுகிறதோ அதே போல ஆண்டவரே எங்களுக்கு பாடி சேஞ்ச் நீர் தரப்போகிறீர் ஆண்டவரே. விரைவிலே எங்களுடைய சரீரங்களை மாற்றி கர்த்தாவே அந்த மறுரூபமாக்கும் வல்லமையானது எங்கள் சரீரங்களை மாற்றப் போகிற அந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அது விரைவிலே வருவதாக ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்றுமே அழைக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையானது எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஸ்ட்ரென்த் தந்து எல்லாத்திலும் மேலே ஜெயத்தை தரப்போறதுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. உம்முடைய தாசனை வல்லமையா நீர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அவருக்கு அதிக ஸ்ட்ரென்த் நீர் தந்து மேற்கொண்டு ஊழியத்தை வல்லமையாய் செய்ய நீ பலப்படுத்த போறதுக்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடி நான் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஹீலிங், சுகமாக்குதலுக்காக ஜெபிக்க வேண்டும். ஹீலிங் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்லுவாங்க. ஆனால் நோய் இல்லாமல் இருப்பது அதுதான் ஆசீர்வாதம். நம்மளை சுகவீனமாக இருக்கிறவளை நினைக்க வேண்டும். அருமையான சுகரன் பிரசாத்துக்கு விரைவிலே கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்கத்தக்கதாக தடைகளை நீக்கி எல்லா சூழ்நிலையும் அனுகூலமாக்கி தந்து அவர் புதிய பலத்தோடு வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆல்மோஸ்ட் அவனுக்கு ஆப்ரேஷன் நடந்து, குடல் ஆப்ரேஷன் இன்னும் சரியாக வரல.
ஆண்டவர் தம்மை அதை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வரத்தக்கதாக ஜெபிக்க வேண்டும். ரன்ஃப்ரெட் அந்த சுகனுக்கு, அந்த பையனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை தர வேண்டும். என்னை யார் யார் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சபைக்கு வருகிற எல்லாருமே, இந்த செய்தியை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நல்ல சுகத்தை தர வேண்டும். அது மாத்திரமல்ல, அடியனுக்காக ஜெபிக்க வேண்டும். முதல்ல வலது காலில் வலி இருந்தது, ஒரு வருஷத்துக்கு பிறகு அது சுகமாயிடுச்சு. பின்பு இடது காலில் வந்து இப்பொழுது 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அதுவும் சிவியர் பெயின், 24 hours பெயின். அப்படி இருக்கும் பொழுது மேற்கொண்டு சோதனை, யோபுக்கு சோதனைக்கு மேலே சோதனை வந்துச்சு, அதே போல் எனக்கும் சோதனைக்கு மேலே சோதனை. ஆனால் கத்தர் வந்து அவனை சுகமாக்கினார், அவனுக்கு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்தார், ரெட்டத்தனையாக திருப்பி கொடுத்தார். அவன் இதமான விசுவாசத்தோடு இருக்கிறேன். இடையில வந்து கால் கீழே விழுந்து, இது வந்து ஒரு ஃப்ராக்சர் கிராக், ஒரு எலும்பு ஃப்ராக்சர் ஆகிருக்கு, இன்னொரு எலும்பு கிராக் வந்திருக்கு. சிவியர் பெயின், ஆனால் இன்னொரு சீக்கிரத்தில் அதுக்கு முடிவு வரும். ஊழியத்தை திரும்ப புது பலத்தோடு செய்வதற்கு ஆண்டவர் கிருபை தர வேண்டும். இப்பொழுது அந்த சோதனையை சகிப்பதற்கும் சோதனையிலிருந்து தப்பித்து கொள்வதற்கும் ஆண்டவர் கிருபை தர வேண்டும். அதுக்காக ஜெபிக்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தனுடைய ஊழியக்காரனின் சுகத்தை விரும்புகிறவராக இருக்கிறான். ஊழியத்தை புது பலத்தோடு செய்ய நல்ல ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் தர வேண்டும். வேதனைகளை அப்புறப்படுத்த வேண்டும். தற்பொழுது மோசமான கண்டிஷனில் இருக்கிறது. இதிலிருந்து ஆண்டவர் நாமே விடுதலை தர வேண்டும். அதுக்காக இப்போ சுகவீனமாக இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் சுகத்தை தர, பெரியோர் சிறியோர் எல்லாருக்குமே சுகத்தை தர, கேட்ட பிரசங்கத்தின்படி ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் தரும்படியாக நம்ம ஊக்கமாக ஜெபிக்கலாம். பத்தாவது சோத்ர ஆண்டவரே, ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் தருகிறார். ஆண்டவரே, இது சகனுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஆகுது, ஆமோஸுக்கு ஆண்டவர் சுகத்தை தார, ரன்ஃப்ரெட்டுக்கு சுகத்தை தார், என்னை யார் யார் சுகவீனமாக இருக்கார்களோ எல்லாருக்கும் சுகத்தை தார், அடியனுக்கு சுகத்தை தார், பலத்தை தருவீராக. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் த ஹீலிங். யாராவது ஜெபிக்கலாம். இந்த கொடிய காலத்துல கர்த்தாவே ஸ்தோத்திரம், அதிக வியாதி நிறைந்த உலகத்துல இருக்கும்போது நீரே எங்களுக்கு பரிகாரியா இருந்து கர்த்தாவே சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மிடத்துல வருகிற பிள்ளைகளை நீ சுகப்படுத்துகிற தேவனா இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் ஒரு நடமாடும் வைத்தியஸ்தலமா இருந்து கர்த்தா நாளிலே கர்த்தா அநேகருக்கு நீ சுகத்தை கொடுத்த தேவன் கர்த்தாவே. மற்றமான தீர்க்கதரிசி ஊழியத்திலே பார்க்கும்பொழுது கர்த்தாவே ஸ்தோத்திரமானவர், அநேக வியாதிகள் சுகமானதாண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கேன்சர் வியாதி சுகமானது அபிதமான கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அவரை தொடர்ந்து கர்த்தாவே தீர்க்கதரிசி தொடர்ந்து தீர்க்கதரிசி புத்திரராயிருக்கிற கர்த்தாவே, மனவாட்டியா இருக்கிறதானே எங்களுடைய ஊழியத்திலே கர்த்தாவே இந்த அற்புதமானது நடக்க வேணுமாய் செபிக்கிறோம். கீதியோன் கேட்பது போல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். பிதாக்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே என்று சொல்லும்பொழுது கர்த்தாவே அந்த அற்புதங்கள் கர்த்தாவே, அந்த வியாதிகள் நீங்க தான் அற்புதம் கர்த்தாவே. இந்த கல்வாரி சபையிலே நடக்க வேணுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தா விசேஷமாய் பிரசாத் பிரதற்காய் செபிக்கிறோம் கர்த்தாவே. அந்த சகோதரனை கர்த்தாவே பிசாசு அதிக விதமாய் கர்த்தா பலவீனப்படுத்தி கர்த்தாவே சபைக்கு வராதபடி தடை பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவே நீர்தான் ஆண்டவரே விரைவிலே கர்த்தாவே, இந்த சகோதரனை கர்த்தாவே நீர் விடுவிக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. உச்சந்தலந்து உள்ளங்கால் வரைக்குமாய் உம்முடைய பரிபூர்ண கிருபை அந்த சகோதரனுக்கு தந்து கர்த்தாவே சுகத்தை தந்து கர்த்தாவே எங்க மத்தியிலே வந்து ஆராதிக்கத்தக்கதான் அந்த நாளை நீ விரைவிலே கொண்டு வர வேணுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அதற்காய் கர்த்தாவே சகோதரி எடுக்குதான மேபல் கிறிஸ்து எடுக்குதான பிரயாசத்தை நீர் வாய்க்க பண்ண வேணுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. உங்க ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மற்றவங்கட குழந்தைகண்டவரே அந்த ரன்ஃபட்டுக்காய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளையை நீர் கண் நோக்கி பார்க்க வேணுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளை கர்த்தா நீர் இறங்க வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்லாருக்கும் இறங்குகிற கர்த்தராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உங்க
ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு இறங்கி நீ சுகத்தை நீர் கட்டளிட வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க தாவே. மற்றும் ஆண்டவரே ஆமோஸ்காய் ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற இப்பொழுது ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறது, மறுபடியும் ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியதாக இருக்குது கர்த்தாவே. அதிக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தா, வேதனையிலும் அதிக வலியிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் கர்த்தா, அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்த ரணங்கள்லாம் ஆறத்தக்கதா கர்த்தாவே, நீர் உதவி செய்து கர்த்தா விரைவில் வந்து ஆராதிக்கத்தக்கதான கிருபை அந்த சகோதரனுக்கு நீர் கட்டளட வேண்டுமாய் ஜெபிக்கிறங்க கர்த்தாவே. மற்றும் ஆண்டவரே எங்கள் போதையற்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிற கர்த்தாவே, ஆண்டவர் தாசனுக்காய் ஜெபிக்கிற கர்த்தாவே. நீர் ஆண்ட எலியாவை இஸ்ரவேலுக்கு ரத்தமும் குதிரை வீரமா வைத்தது போல இந்த கல்வாரி சபைக்கு நீர் அவரை வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் அவர் காலகதான எல்லா ப்ராப்ளங்களும் கர்த்தாவே நீக்கி போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, இப்பொழுது எல்லா வலி வேதனைகளையும் நீங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நானே உன் பரிகாரியே கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறேன். இந்த கல்வாரி சபைக்கு கர்த்தாவே நீரங்களை கொடுத்த ஆண்டவர் தாசனுக்காய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஸ்தோத்திரம். பிசாசமிதமாய் கர்த்தாவே பலவீனம் கொடுத்த ஆண்டவரே, பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறான் கர்த்தாவே. எல்லா விதமான கால் வலிகளுக்கு எல்லா விதமான கிராக் எல்லாவற்றையும் விரைவில் நீங்க தக்கதாய் கர்த்தாவே, விடுதலையோடும் வார்த்தை கர்த்தாவே தாசன் போதிக்க தக்கதான கிருபையை நீர் கட்டளட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. உச்சந்தல் உள்ளங்கள் இருக்குமாய் நாடி நரம்பு எலும்பு பிசகு திசையெல்லாம் உம்முடைய வல்லமை பாய வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நேரத்தில் சபையாராய் ஊக்கத்தோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, எனக்கு சோதரம். இந்த உபவாச நாளில் அவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, நீர் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே, எனக்கு சோதரம் கர்த்தாவே. நீர் ஆண்டவர் போதற்கு நீ இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த ஊழி ஜெபத்தை கேட்டபடியா சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அடுத்தபடியாக வருகிற 5ஆம் தேதி டிசம்பர் 5ஆம் தேதி நடக்கப்போகிற விவாகத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சோரன் பால் டேனியல் அரக்கோணம், சோரி ஜெனிஃபர் கைவண்டு, ரெண்டு பேருக்கும் விவாகம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 5ஆம் தேதி ஆண்டவர் தம்மை அந்த விவாகத்தை ஆசீர்வதிக்க ஆதாம் ஏவாளை ஏதேனில் இணைத்து ஆசி வைத்த கர்த்தர் அந்த அந்த மேரேஜ் சர்வீஸ்லேயும் கர்த்தர் தாமே வந்து ரெண்டு பேரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அந்த மேரேஜ் நடத்துவதற்கு எனக்கும் ஆண்டவர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஹெல்த் தர வேண்டும். அது மாத்திரமல்ல இயற்கையின் சூழலை அனுகூலமாக்கி தந்து சகலமும் ஒழுங்குக்கிரமாய் நடைபெற
ரெண்டு குடும்பத்தாருக்கும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க சபையார் அதில் பங்கு பெற இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாற்றையும் ஆண்டவர் அனுகூலமாக்கி தந்து அந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாளாக சந்தோஷமான நாளாக இருக்கத்தக்கதாக இன்னும் விவாகத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் தாமே மணவாளனை கொண்டு வர வேண்டும். தூரத்திலிருந்து குமாரர் வந்து குமாரத்திகள் பக்கத்தில் வளர்க்கப்படுவார்கள். அந்த வேதவசனம் அந்த மேரேஜில் நிறைவேறும். அரக்கோணம் ரொம்ப தூரம், அங்கேருந்து வந்து குமாரத்திகளை விவாகம் பண்ணுகிறார். அதே போல் எல்லாருக்கும் நடக்கத்தக்கதா சைல்டு பேத்தையும் எதிர்நோக்கியிருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் தரத்தக்கதாக மன அற்புதங்கள் அதிகமாக நடக்கத்தக்கதாக இந்த சபையில் அதிகமாக நடக்க முடியாது. கர்த்தர் தாமே விதமான நல்ல மன மகிழ்ச்சியின் நாளை ஆண்டவர் கொண்டு வர அற்புதத்தை செய்ய நம்ம ஊக்கமாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம் ஆண்டவரே, அவிதமாக ஆண்டவரே சூழ்நிலைகள் வர ஆண்டவரே இந்த மேரேஜ் ஆசை பிடிக்க கிருபை தரப்போறதுக்காக தேங்க்யூ ஜீசஸ். யாராவது ஜெபிக்கலாம். விண்ணப்பம் பண்ணுங்கள் வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தாவே இதோ நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்களை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அருமையான இந்த தாசன் கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்திற்காக சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ டிசம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்கிற அந்த விவாகத்துக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. அருமையான சகோதரன் பால் டேனியல், அருமையான சகோதரி கத்தாவே மிஸ்ஸோ ஜெனிஃபர் ஆண்டவரே, கத்தாவே மிஸ்ஸோத்திர ரெண்டு பேரும் கத்தாவே நீராண்டவரே அந்த நாளில் இணைக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆதாம் ஏவாலை இணைத்த கர்த்தர் ஆண்டவரே, அருமையான இந்த பிள்ளைகளை கத்தாவே மிஸ்ஸோத்திரிக்கு தேவ சமூகத்தில் கொண்டு வந்து கத்தாவே ஆண்டவரே கத்தாவே மிஸ்ஸோத்திரிக்கிறோம். அவர்கள் ஜபத்தோடு வந்து ஆண்டவரே இந்த விவாக ஆராதனையில் கத்தாவே மிஸ்ஸோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இணைக்கப்படும்படியாக பசுத்தாவியான தாமே அவர்களுக்கு நீர் கிருபை செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இரண்டு வீட்டுக்கு இரண்டு குடும்பத்துக்கும் கத்தாவே நல்ல ஆண்டவரே ஆண்டவரே கத்தாவே நல்ல சூழ்நிலைகளை தந்து கத்தாவே எல்லாமே நன்மைக்கு எதுவாய் சமாதானமாய் மகிழ்ச்சியாய் இருக்கும்படியாக கத்தாமே கிருபை செய்வனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த டிசம்பர் 5ஆம் தேதி கத்தாவே இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நலமாய் இருக்கும்படியாக கத்தாவே எல்லாமே நன்மைக்கு எதுவாய் இருக்கத்தக்கதாக கத்தாமே கிருபை செய்வனமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான தாசனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த விவாகத்தை நடத்துவதற்கு அருமையான தாசனுக்கு கத்தாவே நல்ல ஹெல்த் அண்ட் ஸ்ட்ரென்த் தந்து கத்தாவே அவர் ஆண்டவரே கத்தாவே நன்றாக அந்த ஆராதனைக்கு ஏற்ற செய்தியை கொடுப்பதற்கு அவருக்கு நல்ல சூழ்நிலைகள் தந்து அந்த வார்த்தையை வல்லமையாய் போதிக்க கத்தாவே அந்த விவாக ஆராதனை நடத்த அவருக்கு உதவி செய்யத்தக்கதாக என் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த இரண்டு குடும்பத்துக்கும் நீராபிதமான கத்தாவே எல்லா நன்மைகளையும் தந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. தேங்க்யூ ஜீசஸ். அந்த மணவாளனும் மணவாட்டி ரெண்டு பேரும் ஆயத்தத்தோடு கத்தாவே தேவ சமூகத்துக்கு வரத்தக்கதாக கத்தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கத்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விவாகத்தில் இணைக்கப்பட ஆண்டவரே விவாகத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தூரத்திலிருந்து குமாரர்கள் வரவழைக்கப்பட்டு குமாரத்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார் என்று வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தாவே உம்மை சகோதரிமார்கள் ஆண்டவரே கல்வாரி டேபர்நாக்கில் இருக்கிற சகோதரிமார்களுக்கு மணவாளனை தூரத்திலிருந்து கொண்டு வரும்படியாக கத்தாவே கிருபை செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீரே கத்தாவே அபிதமான ஒரு நன்மையான காரியங்கள் இந்த கல்வாரி டேபர்நாக்கில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு வேண்டிய கிருபையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இங்கு ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை எல்லாவற்றையும் கேட்டு நீர் பதில் தரப்போறதுக்காக நன்றி. சைல்டு பர்த்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே சைல்டு பர்த்துக்காக எதிர்நோக்கி இருக்கின்ற சகோதரிமார்களை நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் ஜெபிக்கிறோம். அன்னாலை நினைத்தலின கர்த்தர், ராகேலை நினைத்தலின கர்த்தர் ஆண்டவரே, எலிசபெத்தை நினைத்தலின கர்த்தர், அருமையான கல்வாரி டாபர்நாக்கில் இருக்கிற ஆண்டவரே கத்தாவே ஆண்டவரே சகோதரிமார்கள் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரிமார்களை நினைத்தருளும்படியாக என் தேவன் தாமே கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கத்தாவே எல்லாமே திரு சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம், துதிகன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமீன். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்டபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Thank you, Jesus. Thank you, Jesus.
அடுத்தபடியாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற காலை மாலை ஆராதனையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க நம்ம எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாளை நடக்கிற காலை மாலை ஆராதனையை ஆசீர்வதிக்கத்தக்கதாவது எல்லாவற்றையும் நீர் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆசீர்வதி இறக்கமாக இரு. தேங்க்யூ. யாராவது ஜெபிக்கலாம். அன்றே தாவிதுக்குள்ளே இருந்த அந்த வாஞ்சை எங்களுக்கு கட்டளையிட ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொன்ன மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன்னு சொன்னாண்டவரே, அந்த மன மகிழ்ச்சி எங்களுக்கு நீ கட்டளையிடுங்க தாவே. அன்றே நாங்கள் அன்றே சரியாக நேரத்துக்கு வரத்தக்க நீ கிருபைத்தாராண்டவரே. பாடலை பாடி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யாண்டவரே. அன்றே நீர் தாண்டரே பால் அன்றே பாடல் நடத்துகிற சகோதரி ஆசிரியும் அவரோட இணைந்து நாங்கள் பாடி அன்றே நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க தாவே. அன்றரே எங்களோட துதியின் மத்தில நீர் வாசம் பண்ணுகிற தேவன் கர்த்தாவே. அன்றரே நீர் எங்கள் மத்தில இறங்கி வாரம் கர்த்தாவே. உங்களுடைய பிரசன்னத்தை அன்றரே நாங்கள் உணரத்தக்க கிருபை தாரோம். அன்றரே ஆவியோடு கருத்தோடு பாடவே பாட கிருபை தாரன்றே. அந்த அன்றரே நீர் தான் எங்கள் மத்தில அன்றரே எழுந்தரல கர்த்தாவே. மீ ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படியே எங்கள் மத்தில அன்றரே நீர் தாண்டரே அன்றரே அப்படியே நாங்கள் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் அன்றரே ஏறெடுக்கும் போது கர்த்தாவே நீர் தாண்டரே அப்படியே எடுத்துக்கொள்வீரா கர்த்தாவே. உமக்கே மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவே. மீ ஸ்தோத்திரிக்கிறாண்டரே. உதடின் கனியாகி ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் தேவனுக்கு எப்போதும் தெரியப்படுத்துகிறாக காணப்பட கிருபை தாராண்டரே. நாங்கள் முழு இறையத்தோடு முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூற கிருபை தாராண்டரே. அன்றரே நாங்கள் கத்தரே ஆண்டரே அன்றரே அப்படியே கத்தரை தொழுது கொள்ளத்தக்க நீ கிருபை தாராண்டரே. அப்படியே எங்கள் மத்தில அன்றரே ஜீவனில் சாட்சிகளை கொண்டு வாராண்டரே. அன்றரே நீர் எங்கள் மத்தில அன்றரே அன்றரே அற்புதங்களை செய்கிற தேவன் ஜபத்தை கேட்குறது என்பதை அன்றரே எங்கள் மத்தில பெரிய சாட்சிகளை கொண்டு வாராண்டரே. நாம மகிமைப்படத்தக்க உதவி செய்யுங்க தாவே. அன்றரே எங்கள் மத்தில நீ தாண்டரே அவுஷ்டாண்டை மிரக்களை செய்வீராக அன்றரே. எங்களோட அனுதின வாழ்க்கையில் நீ செய்வதை நாங்கள் சாட்சியை அறிவிக்க அன்றரே. உங்களோட நாம மகிமைப்படத்தக்க உதவி செய்யுங்க தாவே. நாளை தினத்தில் பெரிய சாட்சியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் பெரிய சாட்சியை கொண்டு வந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க தாவே. ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ தாண்டரே உங்களுடைய வார்த்தைக்காக ஜெபிக்கிறாண்டரே. ஆண்டவரே நாளை தினத்தில் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அந்த ஆண்டவரே அப்படியாக பரிபூர்ணமான வார்த்தையானது ஆண்டவரே. ஆண்டவரே கொண்டு வருகிற தாசரை ஆண்டவரே நீ பலப்படுத்து ஆண்டவரே. ஆண்டவரே நீ தாண்டரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே ஆண்டவரே அப்படியாக கொண்டு வருகிற அந்த அபிஷேகம் பட்ட அந்த வார்த்தையானது ஆண்டவரே போதிக்கப்படும் போது ஆண்டவரே எங்கள் இருதயத்தை நாங்கள் தாழ்த்தி ஆண்டவரே அப்படியாகத்தாவே எங்கள் இருதயங்களை நல்ல நிலமாய் மாற்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்படியாகத்தா விசுவாசத்தோடு ஆண்டவரே நாங்கள் நம்முடைய வார்த்தைகளை கேட்க கிருபை தாராண்டரே. அந்த வெளிப்பாட்டை ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே புரிந்து கொள்ளத்தக்க எங்களுக்கு ஞானத்தையும் தெளிவு அளிக்கிற ஆவியை கட்டளையிடுங்க தாவே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே நாங்கள் வெளிப்பாட்டுக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நாலு தினத்தில் ஆண்டவரே எங்கள் மத்தியில் ஆண்டவரே கொண்டு வருகிற அந்த வார்த்தையை நீ தாண்டவரே ஆசீர்வதித்து அனுப்பு ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே அப்படியாகத்தாவே வாஞ்சியோடு கிடக்க கர்த்தாவே காத்திருக்கத்தக்க கிருபை தாராண்டரே. அன்றைய நீதி மேல் பசிதாகுள்ள ஒரு பாக்கியவானவர்கள் திருப்தி அடைவார்கள் சொல்லியிருக்கிறாண்டு. அன்றையே அந்த தாகத்தை பசிதாகத்தை எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே. அன்றையே வாஞ்சியோடு உடைய வார்த்தையை நாங்கள் கேட்கத்தக்க அந்த பெரையா பட்டணத்தாரை போல மனவாஞ்சியோடு வார்த்தையை கேட்கத்தக்க கிருபை தாராண்டுவரே. அன்றையே அந்த அன்றையே பசுதாவியான எங்கள் மேல் வந்து இறங்குவீராக கர்த்தாவே. அன்றையே இந்த மண்டலம் முழுது அன்றையே நீ தான் உடைய அன்றையே மகிமையான நிரப்பு ஆண்டரே. அன்றையே நாங்கள் அமைதியோடு உடைய வார்த்தையை கேட்கத்தக்க தொடக்கத்திலிருந்து முடிவரே ஆண்டரே. அன்றையே அந்த வார்த்தையை கேட்டு அதன்படி நாங்கள் மாற கிருபை தாராண்டரே. அந்த வார்த்தையோட லைன் அப் ஆகத்தக்க கிருபை தாராண்டரே. அன்றையே நாங்கள் எங்களை தர அன்றையே ஒன்றுமில்லைன்னு தாழ்த்துறாண்டரே. வார்த்தைக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கத்தக்க கிருபை தாராண்டரே. அன்றையே மேலே வெளியே எல்லா இடங்களும் உடைய பிரசனம் காணப்பட கிருபை தாராண்டரே. அன்றையே நீ தான் ஆன்லைனில் அன்றையே எங்களோட இணைந்து கேட்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி ஆண்டரே. அந்த மெசேஜ் சென்டர் மூலமாக உடைய வார்த்தையை கேட்கிற அனைவர் ஆண்டரே
அண்டரே இதே சபையில் இருக்கிற பிரச்சனத்தை அவள் உணர கிருபை தார் அண்டரே. அண்டரே நெட்வொர்க் ப்ராப்ளம் எதுவும் வராதபடி ஆடியோ வீடியோ எதுவும் அண்டரே கட்டாதளவுக்கு அண்டரே தொடக்கத்திலிருந்து முடிவு வரை அண்டரே நம்முடைய வார்த்தை அண்டரே தடையில்லாமல் செல்லத்தக்க கிருபை தார் அண்டரே. அண்டரே நீர் தாண்டரே எங்களை நீர் தாண்டரே ஆவிக்குள்ளாய் நீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சுகிற அண்டரே. அண்டரே எந்த ஒரு அண்டரே டிஸ்டர்பன்ஸும் சாத்தான் கொண்டு வராதபடி எல்லாத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருகிறார் கர்த்தாவே. அண்டரே நீர் ஆசிரியதி அண்டரே முடிவு மட்டும் பிரச்சனை காணப்பட கிருபை தார் அண்டரே. அண்டரே யூத் மீட்டிங் அண்டரே சண்டே கிளாஸ் ஊழியர்கள் எல்லாத்தையும் நீர் ஆசிரியப்பிறார் கர்த்தாவே. அண்டரே எங்கள் மத்தியில் அண்டரே நீர் புதிய ஆத்துமாக்களை கொண்டு வார் அண்டரே. ரட்சிக்கப்பட ஆத்துமாக்களை அனுதினம் கூட்டி சேர்க்கிற தேவன் அண்டரே. ஆதி அப்போஸ்தலன் நாட்களை கூட்டி சேர்த்து போல அண்டரே புதிய ஆத்துமாக்களை எங்கள் மத்தியில் கொண்டு வந்து சேர்ப்பிறார் கர்த்தாவே. அப்படியே நீர் தாண்டரே மாலையில் நடக்க போகிற ஆராதனை ஆஸ்வதிப்பிறாக மாலையில் கொடுக்குற அந்த வார்த்தையும் எங்களுக்கு பிரோஜனமாக காணப்பட உதவி செய்யாண்டவரே. நாங்கள் காலையில் வந்தால் மாத்திரம் போதும் என்று நினையாதபடி மாலையிலும் வரத்தக்க உதவி செய்ய கர்த்தாவே. அந்த முழு அண்டரே நாளையும் நாங்கள் கத்திருக்கென்று ஒப்பு கொடுக்க உதவி செய்யாண்டவரே. மாலையிலையும் அண்டரே நல்ல ஒரு ஆராதனையும் வார்த்தையும் எங்களுக்கு தருவீராக கர்த்தாவே. மாலையில் ஆண்டவர் நம்முடைய பிரசனத்தை உணர கிருபை தாராண்டவரே. ஆனால் இயற்கை சூழ்நிலை அனுகூலமாக்கி தாராண்டவரே. நீரே அண்டர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளாண்டவரே. அப்படியே கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆராதனைக்கு வந்து போகும் வரை நீரே எல்லாரையும் கண்ணின் மணியை போல பாதுகாத்துக் கொள்ளாண்டவரே. கிருபி ஆராண்டவரே அப்படியே நீர் ஆசீர்வதித்து நம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. எங்கள் தாசனை நீ பயன்படுத்தி எங்கள் மத்தியில் வல்லமையாக ஆண்டவரை பயன்படுத்தி எல்தன் சென்று தந்து அவரை பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துக்கிறாண்டவரே. அவருடைய ஆண்டவரே சுகத்தையும் பலத்தையும் அவருக்கு தந்து அவரை பயன்படுத்த போற கிருபிக்காக நன்றி செலுத்துக்கிறாண்டவரே. உம்முடைய கருத்தில் எல்லாவற்றையும் நாங்கள் ஒப்பு கொடுக்குறாண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாமக்கே செலுத்துறாண்டவரே. கர்த்தரை மீட்பிற அருமறை சீருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபத்தை கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே நம்முடைய ஜெபத்தை கேட்ட அப்படின்னா சோத்திரம் பண்ணுவோம். தேங்க்யூ ஜீசஸ். ஜபரிக்கிஸ்து மறந்துட்டேன். அதாவது இந்த ஊழியத்துக்காக ஆன்லைன் மூலமாக போகிற செய்தி, யூடியூப் மூலமாக போகிற செய்தி, அந்த ஊழியம் மெசேஜ் சென்டர், அங்கே ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். ராப்சர் வரைக்கும் இந்த ஊழியம் தடையில்லாதபடி செய்யப்படத்தக்கதாக, இன்னும் தொடர்ந்து வல்லமையாக செய்யப்படத்தக்கதாக, இன்னும் சுவிசேஷம் செல்லத்தக்கதான வாசல்களை ஆண்டவர் திறக்க, இன்னும் நிறைய இடத்துல மெசேஜ் சென்டர் உருவாக, இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு எல்லா இடத்துலையும் போதிக்கப்பட, இந்த செவன் சீல் எல்லா இடத்துலையும் போதிக்கப்பட, கர்த்தர் தாமே இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக இதில் பிரயாசப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நம்மளால் ஊக்கமாக ஜெபிக்கலாம். கர்த்தாவே சோத்ரம் ஆன்லைன் மூலமாக யூடியூப் மூலமாக ஒவ்வொரு செய்திகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அநேக மெசேஜ் சென்டரை நீர் உருவாக்குவீராக. இந்த செவன் சீல் ஆண்டவரே விஷன் ஃபுல்னஸ் ஆஃப் பேர்டு ஆண்டவரே இந்த வார்த்தையானது எல்லா இடத்துலையும் துணிக்கப்படத்தக்கதாக ஒரு கூட்டமான ஜங்களை ராப்சருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக உபயோகப்படுத்தும், எந்த தடையும் இல்லாதபடி உபயோகப்படுத்தும். ஆசிபதி தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற பல்லவ பிதாவே நேரம் மட்டுமாக நாங்கள் ஜபத்திலே காத்திருக்கும்படியான உதவி செய்ததற்காக சூத்திரம். தொடர்ந்து நாங்கள் உபாச ஜபத்தை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல சூழ்நிலை தாரும், பலத்தை தாரும். கர்த்தாவே எங்கள் மேலே இரக்கமாக இருப்பீராக. இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆண்டவரே ஆசீர்வாதமாய் நடைபெற, தூரத்திலும் சமீபத்திலும் அநேகர் இந்த மெசேஜை கேட்கத்தக்கதாக ராப்சருக்கு ஆயத்தமாகும்படியாக
கிருபை தர வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எங்களை பயன்படுத்தும், பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டும். இந்த உபாச ஜபத்தில் பங்கு பெற்ற அனைவரையும் ஆசீர்வதியும். மறுபடியும் நாங்கள் ஒருவருக்காக ஒரு ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜபத்தை அங்கீகரிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம், ஆமென்.